महोत्सव जनवरी वे मीर सोड़ आलगे उड़वाले तुंदुसीर तिरुकूटन सार्बागे नागराजन अय्या मर्याद शिव अरिहर तक्कार तुम्हारे मर्याद शिव रमणी बीएबीएल अलुवलर महोत्सव नायकाटी नागराजन नमस्कार मूं आशीर्वद नमस्कार कई नोकाम तिरकोल तुम्हार सप्तमुरीश्वर पाद नोकाम पट्टीश्वर मुंद अड़ियाारूटतेमपुरान शिवतल से धर्मबुद आधीन मि सीय मुव आटिकोवत पल मटालय आधीन उसे முதன்மையாகவே தர்மபுர ஆதீனம் மிக சீரும் சிறப்புமாக சைவ தொண்டுகளை விடாமல் ஆற்றிக் கொண்டு வருகிறது. அந்த தர்மபுரம் என்பது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஞானசம்பந்தருடைய பாடல்களை எல்லாம் தன்னுடைய யாழிலே மீட்டி இசை சேர்த்து அடியவருக்கு சமர்ப்பித்து கொண்டு செவிக்கின்பமாக வந்தார். அவரோடு கூட துணைவியார் மதங்க சூலாமணியாரும் அந்த திருக்கூட்டத்திலே அடியார் திருக்கூட்டத்திலே கலந்து கொண்டு வந்தார். இந்த திருக்கூட்டம் வந்து திருதருமபுரம்ன்றதான அந்த சிவத்தலத்துக்கு வந்து சேரும் போது அந்த தருமபுரம் என்பது திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய தாயார் அவதாரம் செய்த ஊர், சொந்த தாய் வீடு அந்த யாழ்ப்பாணருக்கு. அதனால அங்கே தெரிஞ்சவர்கள் எல்லாம் வந்தார்கள். தாய் வீட்டுக்கு வரோம்னா இது நம்ம ஏரியா அப்படின்னு அவர்கள் எல்லாம் சுற்றத்தார்கள்லாம் சூழ்ந்திருந்து அந்த யாழ்ப்பாணர் இடத்துல ஞான சம்பந்த பெருமான் திருஞான சம்பந்த பெருமானுடைய அடியார் கூட்டத்திலே அவர் பாடக்கூடிய பாடல்கள்லாம் செவிக்கின்பமாக சென்று சேருவதற்கு பக்க துணையாக இருப்பது சுத்தியோடு லயத்தோடு மீட்டக்கூடிய யாழ்ப்பாணருடைய வீணை இசைதான், யாழ் இசைதான். அந்த ஏழு இசைக்கு பக்கபலம் இந்த யாழ் இசைதான் என்று எப்பவுமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்வார்கள். தன்னுடைய வீட்டு பிள்ளைகள் ஒன்று செஞ்சாத ரொம்ப மகோன்னதமாக கொண்டாடுவார்கள். அந்த விதத்தில் எல்லாரும் யாழ்ப்பாணராக அவருடைய உற்றார் உறவினர்கள்லாம் தாயார் பிறந்த அவதார ஊர் இல்லையா, தாய் வீடு, எல்லாரும் அவரை கொண்டாடுறாள். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா
ஞானதம்பந்தருடைய பாட்டுக்கே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் வாசிப்பதனால தான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டார். சில பேர் வந்து இந்த முகஸ்துதி பண்ணுறேன்னு இருக்கிற குழப்பையே கெடுத்து விட்டு போயிடுவான். அது மாதிரி ஒரு கூட்டம் வந்து சேர அவரெல்லாம் கிட்ட விடவே கூடாது. அதனால தான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிதான். போகிற போக்கில் எதையாவது சொல்லி விட்டு போயிடுவான். ஆனால் அதால் நம்ம பழப்பு கெட்டு போயிடும். இவர்தோ ஞானதம்பந்தர் காலில் விழுந்து உங்கள் பாட்டுக்கெல்லாம் நானும் கூட இசைத்து கொண்டு வருவதற்கு அனுமதி தர வேண்டும்னு கேட்டு காலில் விழுந்து கெஞ்சி கதறி அந்த ஞான குழந்தையுடைய பாடலுக்கு இவர் கூட போய் பக்கவாத்தியமாக வாசிட்டுருக்கார். ஆனால் அங்கே இருக்கிறவன் கிளப்பி விட்டா என்ன கிளப்பினான்னா, நீங்கள் வாசிக்கலனா சம்பந்தருடைய பாட்டே ரமிக்காது சிறக்காது, அந்த பாட்டு சிறக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு விட்டார். உடனே இவர் அபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து சிவ துரோகம் பண்ணால் எந்த சன்னிதானத்துக்கு போனாலும் அவனுக்கு வந்து அதுலேருந்து மீளவே முடியாது, சிவ பழியிலேருந்து. சிவ அபச்சாரம் மட்டும் படக்கூடாது, வேறு எந்த அபச்சாரம் பட்டாலும் அதுக்கு பரிகாரம் தேடிக்கலாம். இது வந்து ஒரு சிவ தொண்டருக்கு செய்கிற அபச்சாரம் இல்லையா. அவர் ஞானப்பால் உண்டு சிவ கொழுந்தாய் இருக்கக்கூடிய அவருடைய பாடல் எங்கே, அதுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த இசை எங்கே, இது போய் அதற்கு மகுடம்னு சொல்கிறது தப்பில்லையா அப்படின்னு சொல்லி ஞானதம்பந்தன்கிட்டயே போய் இதை சொல்லி கதறி அழுதார். சுவாமி, இதெல்லாம் யாராவது கிளப்பி விடுறான்னு நாளையிலேருந்து என்னை கட் பண்ணி விட்டுறாது. உம்ம கூட வர்றது தான் எனக்கு ஸ்லாக்கியமாகவும் சௌக்கியமாகவும் சிவ சம்பந்தமாகவும் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். எய்தவனை நாடுகிறே என்கிறது திருமுறை. எதை என்ன செய்தாவது நாம் வந்து ஒரு சிவ புண்ணியத்தை பெறணும்னா அதற்கு காரணமாக இருக்கிறவனை போய் பத்திக்கோ அப்படின்னு சொல்கிறது. அதனால் நீங்கள் வந்து இந்த அபச்சாரத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு கர்வம் எனக்கு வரல, என் பந்துக்களுக்கும் சுற்றத்தாருக்கும் வந்திருக்கு, இவர் வாசிக்கிறதால தான் சம்பந்தர் பாட்டு நன்னா இருக்குன்னு அந்த கர்வத்தை அடக்கும் வண்ணமாக, என் யாழ் இசையை முடக்கும் வண்ணமாக ஒரு பண்ணை நீங்கள் இசைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது ஞானசம்பந்தர் இடத்துலையே இவர் போய் கதறி அழுதார். உடனே தன்னுடைய சீடனாய் இருக்கக்கூடிய திருநீலகண்ட அந்த யாழ்ப்பாணருடைய அந்த யாழ் இசை அந்த பண் தந்திகளெல்லாம் அருந்து போகும்படியாக யாழ்மொழி திருப்பதிகம் அப்படின்னு திருத்தருமபுரத்தில் திருஞான சம்பந்தர் அருள் செய்கிறார். இன்றைக்கும் 108 தாளங்கள் ஆயிரக்கணக்கான ராகங்கள் இருந்தாலும் இந்த யாழ்மொழி என்கிறதான பண் ஞான சம்பந்தர் ஒருவருக்கே சொந்தமானது. இதுவரை இதற்கு முன்னும் யாரும் பாடியதில்லை, பின்னும் யாரும் பாடியதில்லை. அப்படி ஒரு சிறப்பாக யாழ்மொழி பண்ணை திருத்தருமபுரத்திலே ஞானசம்பந்த பெருமான் ஈசன் அருளாலே பாடி அவர் யாழுடைய தந்திகள் எல்லாம் அரும்படியாக அந்த பண்ணை பாடுகிறார். மாதர் மட பிடியும் மாதர் மட பிடியும் மட பண்ணமும் அள்ளதோ மாதர் மட பிடியும் மட கண்ணமும் அள்ளதோ நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடைவுடை மலை மகள் தூண்டையன மகிழ்வர் பூதகின படையின் பூதகின படையின் கீசை பாடவும் ஆடுவர் பூத இசை படையின் இசை பாடவும் ஆடுவர் அவர் படர் சடை நேடு அவர் படை சடை நேடு அவர் படை சடை நேடு அவர் படை சடை நேடு முடியதோர் புனலர் வேதமோடேடி செய்
பாடுவல் ஆழ்கடல் வேதமுடே இசை இசை பாடுவல் ஆழ்கடல் எந்திசை கீரை நூரை எந்திசை கீரை நூரை எந்திசை கீரை நூரை எந்திசை கீரை நூரை கரை போடுது பூமியின் நுழல தாதவிழ் புன்னை தயங்கும் தாதவிழ் புன்னை தயங்கும் மலர் சிறை வழ்டரை தாதவிழ் புன்னை தயங்கும் மலர் சிறை வழ்டரை எழில் போழில் கூயில் பாயில் எழில் போழில் கூயில் பாயில் எழில் போழில் கூயில் பாயில் எழில் போழில் கூயில் பழில் தருமபுரம் பதியே மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அண்ணதோ பாடினார் பட்டு பட்டு பட்டுன்னு. அவருடைய அந்த நாதத்தை கேட்டு அந்த யாழை இசைக்க முடியாமல் திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய யாழ் வந்து முறிந்து போனது. ராவணேஸ்வரன் 10 தலைகளை வச்சுருந்தான், அதனால் அந்த யாழ் மீட்டதில் வீணை இசைக்கிறதுல ராவணனை போல ஒரு உயர்ந்தவன் கிடையாது. ஒரு நாளைக்கு 8 திசைகளில் போய் சிவ ஆராதனம் பண்ணுவான், அது மாதிரி யாரும் பண்ணதே கிடையாது. ஆனால் ஒரு பெண் பித்தினால் அழிஞ்சார் ராவணன். அதுதான் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகங்கள் தோறும் 9வது பாசுரத்தில் ராவணனுடைய புகழை மெச்சு பேசுகிறார். அவன் வீணையே தன்னுடைய கொடியாக வச்சிருந்தான், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கொடி வைத்திருப்பாள். சத்ரபதி சிவாஜிக்கு காவி கொடி, அதுபோல ராவணேஸ்வரனுக்கு வீணை கொடி, அர்ஜுனனுக்கு அனுமக்கொடி, துரியோதனனுக்கு முரசு கொடி, தர்மபுத்திரருக்கு பனைக்கொடி, இப்படி மகாவிஷ்ணுக்கு கருடக்கொடி, சிவபெருமானுக்கு காலைக்கொடி, அம்பாளுக்கு சிம்மக்கொடி, முருகப்பெருமானுக்கு சேவர்கொடி, சொல்லிட்டே போலாம். இப்படி நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கொடி வச்சிருந்தாள். அதில் ராவணன் வீணையே தன்னுடைய கொடியாக வைத்திருந்தான், வீணை கொடியுடைய வேந்தனேன்னு. ஒரு நாளைக்கு 8 திசைகளில் சிவபூஜை பண்ணுவான் ராவணன். அப்படிப்பட்ட அந்த ராவணன் ஒரு தடவை கைலாசத்தை தாண்டி போகணும்னு புஷ்பக விமானத்தை எடுத்துகிட்டு போனான். போன பொழுது எதிர்க்க கைலாச பர்வதம் வந்தது. ராவணன் எப்போவுமே நேராக போனான்னா டைவர்ஷனே எடுக்க மாட்டான், யூட்டர்னே போட மாட்டான். அது மாதிரி இருந்தால் இந்த காலத்தில் வேலைக்கு ஆகாது. ஏன்னா கிளம்பினோடனே அப்படி திரும்பி எப்படி திரும்பன்னு கூகுள் மேப்பை ஒன்று காட்டுறது. இவன் ஒரு பக்கம் பார்க்குறான், இன்னொரு பக்கம் டைவர்ஷன் ஆறுது, கடைசியில் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கையை போட்டு நேராக போயிட்டே இருப்பான். இவனை ஜட்ஜே பண்ண முடியாது. அது இந்த காலத்தில், அந்த காலத்தில் ராவனுக்கு ஒரே வழி தான், போனால் நேராக போயிட்டே இருப்பான், அவன் போகிற அங்கே வந்துடணும். ஆனால் குறுக்க கைலாசம் வந்தது. வந்த உடனே பார்த்தா நான் எது எதிர வந்தாலும் அதை எடுத்து அப்புறப்படுத்திட்டு போவேன்னு சொல்லிட்டு கைலாசத்தையே தூக்கி அப்புறமாக வச்சுட்டு நான் அப்புறம் போகிறேன்னு கைலாசத்தை தூக்க போனான். உடனே பார்வதி வந்து அஞ்சு நடுங்கினாள். இதனோ நில குலையிறதே, ஏன்னா அப்படி கையை கொடுத்து தூக்கும்போது மலை அப்படியே ஆடுறது. ஆடின உடனே என்ன ஆடுறதுன்னு பார்வதி அஞ்சினாள். உடனே சுவாமி பார்த்தாள், எல்லாம் பிள்ளை விளையாட்டு தான் அப்படின்னு கால் கட்டவிரல் நுனியால் அவன் தூக்கின பர்வதத்தை தன்னுடைய கால் கட்டவர்கள் நுனியால் ஒரு அழுத்து அழுத்தினான். அவ்வளோதான், அழுத்தின உடனே என்னாச்சுன்னா அவன் தலை கைலாய மலைக்கு அடியில் போய் மாட்டின்றது, அப்படியே மிக்சியில் மாட்டின்று தேங்காய் பத்த மாதிரி மாட்டின் நிற்கிறான். அப்படியே நின்ன உடனே வாக்கீச பெருமான் ஒரு முனிவர் அவர் வந்து அங்கே வந்தார். வந்த உடனே ராவணன் கேட்டான், சிவ முனிவராக இருக்கேனே, நான் மாதிரி மலைக்கடியில் மாற்றிவிட்டேனே, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த தலையை மலைக்குள்ளே கொடுத்தியோ அது சாதாரண மலை இல்லை, கைலாச மலை. அதனால் அந்த கைலாச மலையை நீ எங்கேருந்து நினச்சாலும் முக்தி கொடுக்கும்,
ஆனா நீ கைலாசத்துக்கே வந்திருக்கே, அதனாலே உனக்கு முக்தி கொடுக்காம போயிடுமா? அப்புறம் பெருமான் திருவையாறு வரைக்கும் வந்துட்டார் கைலாச தரிசனம் பண்ணணும்னு. ஆனா அவரால் அதுக்கு மேலே நடக்க முடியல, கை கால்கள் எல்லாம் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட ஊர்ந்து தவழ்ந்து தன்னுடைய வயதோ வயோதிக காலத்தில் அதுக்கு மேலே எழுந்துக்க முடியாமல், ஆனாலும் வைராக்கியத்தை விடாமல் இந்த ஃபிசிக்கல் பாடி ஒத்துழைக்கிறனால கைலாசத்துக்கு போவேன்னு சொல்லி அவர் அப்படியே தவழ்ந்து போகிறார். சுவாமி பரிதாபப்பட்டு, உனக்கு மனசில் தெம்பிருக்கு ஆனால் உடம்பில் தெம்பில்லை, அதனால் நீ கைலாசத்தை நீ தேடி வர வேண்டாம், உனக்காக கைலாசத்தை இங்கேயே காட்டேன்னு சொல்லி நீ இந்த திருவையாத்துக்குள்ளே மூழ்கி எழுந்து பாரு, கைலாசத்தை இங்கேயே பார்க்கலாம்னு சொல்லி வேற்றாகி நின்னாகி நின்றாய் போற்றி மீளாமே அனலை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி போவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி எங்கும் மமந்தாய் போற்றி அரங்கனால் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மூவாய் பலவாய் பிறவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொழு தேனே போற்றி தேவாதி தேவர் தொழு தேனே போற்றி செந்நேரியும் அலந்தாய் போற்றி ஆவாயடியேனுக்கு எல்லாம் போற்றி அள்ளல் அறிய அலந்தேனு போற்றி காவாய் கனக திரளே போற்றி கயிலை மலையானே கயிலை மலையானே கயிலை மலையானே போற்றி 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 போற்றி. திருவையாத்துல குளிச்சு எழுந்துகிறார், அவருடைய உடம்பும் சொத்தமாயிடுத்து. முன்னால கைலாய பர்வதத்து மேல நந்தி மேல சுவாமி ரிஷபாரூடரா தன்னுடைய பார்வதி உமையம்மை சமேதரா அங்க திருக்காட்சியை கைலாச காட்சியை திருவையாத்திலேயே அவருக்கு காட்டினார். அப்படின்னா நம்ம அடியாருக்காக கைலாசத்தையே பேத்துட்டு வர்றார் சுவாமி, ஆனா இவன் என்ன பண்ணா, நான் கைலாயத்தையே பேத்துட்டு போறேன்னு இவன் போய் கைலாயத்தை பேத்தான் மாட்டின்றார். அங்கேயும் யாரா உதவி பண்ணார்னா வாக்கீச்ச பெருமானா அப்பர் பெருமான் தான் முற்பிறவியில அங்க வந்தார். சொன்னார் இவர் வந்து பண்ணுக்கு ரொம்ப இசை பாட்டை கேட்டா மயங்கிடுவார். அவருக்கு பேரு மதுரில் சொக்கநாதன்னு பேரு. மீனாட்சி பாடவே இல்லையா, ஆனா அப்படியே சொக்கி போயிடுவார். அப்படி அது மாதிரி சொக்கநாதன் அவருக்கு பேரு. பஞ்சுமந்த பாடல் பரிசிபரும் பாகத்தன் என்று மணிவாதக பெருந்தகையார் அற்புதமா பாடுறார். அவர் பாடின ஒரு பாட்டுக்காக ஒரு வந்தி மூதாட்டிக்கு கூலியாலா போய் ஒரு செம்மட்டி தூக்கிண்டு வைகையினுடைய கரையடைக்க போனவர் தானே சுவாமி மதுரை ஆலவா எம்பெருமான். அதனால பாட்டை கேட்டா அவர் அப்படியே மயங்கி போயிடுவார். அதனாலதான் சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் திருவடிக்கு பல்லோரும் ஏத்தப்பணிந்து. நாம ஒரு பாட்டை பொருள் உணர்ந்து சொல்லிட்டோம்னா சுவாமி சிவலோகத்தையே நமக்காக கொடுத்துருவார் அப்படின்னு சொல்றாள். இது அப்பர பெருமான அங்கமாலையில சொல்றாள். இருமாந்திருப்பன் கொலோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான்கேந்தி தன் சேவடிக்கு சிறுமான்கேந்தி தன் சேவடிக்கு சென்று இருமாந்திருப்பன் கொலோ. நான் யார் ஒருத்தர் வந்து எல்லாம் அடைஞ்சிட்டேன்னு இருமாந்திருக்கலான்னா சிவனுடைய பாதத்துக்கீழே போய் உட்காந்துட்டான்னா இருமாந்திருக்கலான்னா. அப்படி சிவ பாதத்தையே கொடுத்துருவார் சுவாமி. இவன் பாதத்துக்கீழே மாட்டின்றான், பாதமே பாதமூலம்னு வாக்கீச்ச பெருமான் சொன்னார். நீ பாட்டு பாடு அவர் மயங்கிடுவார், டக்குன்னு இந்த மலையை பெயர்த்து வச்சுடலாம். அதே மாதிரி இவர் என்ன பண்ணா, ராவணன் தன்னுடைய முதுகெலும்பியை யாழா எடுத்து சாம கானம் பாடினா ருத்ர கீதம் பாடினா. பாடினவுடனே அந்த சுவாமிக்கு தன்னால ஆட்டம் போட ஆரம்பிச்சு. பேர் பாட்டை கேட்டா ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும் கை கால்கள்லாம். அது மாதிரி சுவாமி நடன நடராஜம் பெருமான் இல்லையா, அப்ப பாதிராத்திரி கூட பார்க்க மாட்டான், நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனை
தில்லையூர் கூத்தனை தென்பாண்டி நாட்டானை அல்லல் பிறவி அறுப்பானைன்னு அவன் வந்து ஆடல் வல்லானவன். அதனால என்ன பண்ணார், இவர் பாடினவொடனே காலை தூக்கி ஆடப்போனா பாருங்க, இந்த அழுத்தின காலை தூக்கின உடனே பட்டினி தான் சமயம்னு எடுத்து வச்சுட்டார். வச்ச உடனே நல்ல நல்ல வேலை நீ காப்பாத்தினேள், நீங்கள் வாக்குக்கே ஈசனாக இருந்தனால வாக்கு ஈசன்னு புகழ் பெற வேண்டும்னா, அதைத்தான் சமஸ்கிருதத்தில் வாக்கு ஈசன்றத தமிழில் சொன்னால் நாவுக்கு அரசன், ஈசன் தான் அரசன், வாக்குனா நாலேருந்து பிறக்கிறது, அந்த வாக்கு ஈசன்றது தான் நாவுக்கு அரசன். அப்பர் பெருமானாக திரும்ப பிறந்தார். ஏன் பிறந்தார் திரும்ப அப்படின்னா, அவர் கேட்கிறார், குனித்த புருவனும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்சிரிப்பும் பனித்த சடையும் பால் வெந்நீரும் பவலம்போ நெற்றியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும். அந்த ராவணேஸ்வரனுக்காக அந்த காலை எடுத்து காட்டினியே நடராஜ பெருமானே, அந்த எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அவர் கற்றது ராவணத்திலே பாடினால் பாதத்தை எடுப்பான்னு, கேட்டது மனித பிறவி, கற்றதும் கேட்டதும், நான் கற்றதை கேட்கிறேன், திரும்ப ஒரு மனித பிறவி என கொடுன்னு, மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தார்னா. அதுக்கப்புறம் ஞானசம்பந்த பெருமான் திருமருகல் அப்படின்றதான இடத்துக்கு போனார். அங்கே போனால் ஒரு கணவன் மனைவியாக சேர போகிறவாள், நாளை காத்தால கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி ஜான்வாசம். அந்த ஜான்வாசத்துக்காக அவள் ரெண்டு பேரும் மாப்பிள்ளை அழைப்புக்காக புறப்பட்டு வந்து சுவாமியை திருமருகளில் தரிசனம் பண்ணிட்டு, அங்கெல்லாம் சத்திரங்கள்லாம் இருக்கும், சத்திரம் சாவடிகள், எங்கே போனாலும் அன்னதான சத்திரங்கள்லாம் ஒவ்வொரு சிவாலயங்கள் தோறும் இருக்கும். இந்த பணியை விடாமல் யார் பண்ணார்னா, திங்களூரில் அவதாரம் பண்ண அப்பூதி அடிகள் வந்து திருநாவுக்கரசர் பேரில், அதுவும் தன் பேரில் கூட இல்லை, நாவுக்கரசர் பேரில், அப்பூதி அடிகள் பேரில் அன்னதான சத்திரங்கள் கட்டினார். இந்த தான தர்மங்கள் தான் நம்மளை காப்பாற்றுமே தவிர வேறு எதுவுமே நம்மோட கூட கொண்டு போக முடியாது. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி வெத்தியடும், மாதரும் வீதி மட்டே கைத்தலம் மேல் வைத்தடும், மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமே என்று பட்டினத்தார் தன்னுடைய பாடல்ல சொல்றார். நாம சேர்த்த பணம் எல்லாம் ஏதாவது மடியில கட்டின்னு போக முடியுமான்னா, ஒரு செல்லாத காதறிந்த ஊசியும் வாராதுதான் நுண்கடை வழிக்கே, காது அருந்து போனால் குப்பையில் தான் போடணும் அந்த ஊசியை, எதுக்கும் உதவாது. ஆனால் அந்த ஊசியை கூட நீ கையில் எடுத்துட்டு யமபட்டணத்துக்கு போக முடியாது. வையிற் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வரிஞ்சருக்கென்றும் நொய்யிற் புலவன வேணும் நுகரமின்கள் நுங்கற்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா வெற்றுடம்பின் இடற்போல காணும் கையிற் பொருளும் வாராது காணும் கடை வழிக்கேன்னு பட்டினத்தார் அடியொற்றி அருணகிரிநாத பெருமானும் கந்தரலங்காரத்தில் இந்த பாடலை சொல்கிறார். ஓ உடம்பு நிழல் உச்சி வெயில் அடிக்கும்போது 12-1 மணிக்கு நின்னீங்கன்னா, சூரிய வெளிச்சத்தில் உச்சி வெயிலில் நம்ம உடம்புலேருந்து ஒரு நிழல் ஒன்று விழும். 12 மணி 1 மணிக்கு உச்சியில் இருக்கும்போது சூரியன் நின்னா கொடை இல்லாமல் நம்ம உடம்பு நிழல் கீழே விழும். அந்த நிழலை ஒரு காக்கா குருவி நாய் வேணால் ஒதுங்கி அந்த நிழலை குளிர்காயலாமே தவிர, என் உடம்பு நிழல் தானே நீங்கள் போகும்போது ஒதுக்கிட்டு நான் குளிர்காயலாமான்னா காய முடியுமான்னா, முடியவே முடியாது. நம் நிழலில் அடுத்தவா தான் குளிர்காயலாம தவிர நம் நிழல் நமக்கு உதவாது. அதைத்தான் சொல்கிறா, வெயிற்கு ஒதுங்க உதவாத வெற்று உடம்பின் இடர் போல கையிற்கானும் பொருளும் வாராது காணும் கடை வழிக்கே. நீ பார்த்த சேர்த்த பணத்தை நீ எண்ணி எண்ணி வைக்கலாம், ஆனால் என்ன என்ன குறையுமே தவிர நீ அதை அனுபவிக்க முடியாது. உன் கூட இருக்கிறவனா வயிசு வயசு தின்னு இருப்பான், உன் உடம்பு பூரா வியாதியாக இருக்கும். காலையில் ஒரு கோதுமை கஞ்சி, சாயந்தரம் ஒரு மாத்திரை, ராத்திரிக்கு ஒரு ப்ரெட்டு அப்படின்னு காஞ்சி போன ரெட்டியை உனக்கு கொடுத்துட்டு அவன் வட பாயசத்தை என்னன்னா சாப்பிட்றான். எஜமான் சீக்கிரம் பிரார்த்தனை பண்ணணும்னு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தினு சார்னு நம்ம எதிரே கேசரியும் வடையை வச்சு முக்கிறான். இவர் பார்க்குற விரட்டு ஒரு பண்ணை வந்து கடிச்சுண்டு நன்னார்படா நன்னார்படான்றார். வள்ளுவர் அழகாக சொல்கிறார், அதாவது என்னதான் நீங்கள் பணம் சம்பாதிச்சாலும் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாலும் துய்த்தல் அரிது. எவ்வளவு நீங்கள் பணம் சம்பாதிச்சாலும் அதை நீங்கள் அனுபவிக்கணும்னு அதில் எழுதி இருக்கணும், இருந்தால் தான் அனுபவிக்க முடியுமே தவிர இல்லைன்னா அதை அடுத்தவன் தான் அனுபவிச்சுட்டுருப்பான். நீங்கள் எண்ணி எண்ணி பார்த்துட்டுருப்பேள், இல்லை உட்காந்து உட்காந்து வயிறறிஞ்சுட்டுருப்பேள், இந்த ரெண்டு தான் நடக்குமே தவிர ஒன்றும் உங்களுக்கு உதவ போகிறது இல்லைன்னுட்டாள். அப்படி இந்த பணம் காசெல்லாம் விட இவா கல்யாணத்துக்கு வந்து தர்ம சத்திரங்கள் அப்பூதி அடிகள் திருநாகரசனாயனார் பேரில் நிறைய கட்டினார். திங்களூர்து நவகிரக தலங்களில் சந்திரனுக்குரிய பரிகார தலம்
திங்களூர். அங்கே அப்பூதியடியுடைய மகன் பாம்பு தீண்டி இறக்க ஒன்று கொலாம் என்கிற பதிகம்பாடி அந்த நாவுக்கரசு நாயனார் அந்த குழந்தைய திங்களூரிலே எழுப்பி கொடுத்ததாக நாவுக்கரசு நாயனாருடைய திருத்தொண்டர் புராணம் பேசுகிறது. அப்படிப்பட்ட ஞானதம்பந்தர் திருமறைகளுக்கு வந்த பொழுது இவா ரெண்டு பேரும் நாளை காலையில் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியாக ஆகணும், சத்திரத்தில் படுத்துட்டுருக்காள். அப்படி படுத்துட்டுருக்கும் போது இதுக்கு தான் தான தர்மங்கள்னு சொல்கிறோமே, அன்னதான சத்திரங்கள்லாம் கட்டி வச்சா நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிறத விட சத்திரஞ்சாவடிகள் கட்டி வச்சா நம் தலைமுறைக்கே அது பேர் சொல்லுன்றிருக்கோம்னா. தான தர்மங்களில் தானம் தர்மம்னு ரெண்டு இருக்குது, இது ரெண்டும் ஒன்றா ரெண்டா இதுக்கு என்ன பொருள்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் தான தர்மம் தான தர்மம்னுவா. இந்த தானமும் தர்மமும் வேறு வேறு. இந்த தானத்துக்கு தர்மத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, தானம்னு நீங்கள் கொடுத்துட்டீங்களானா அதை நீங்கள் உறவு கொண்டாட முடியாது. உதாரணத்துக்கு கன்னிகா தானம் அப்படின்னு ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து ஒருத்தனை கையில் பிடிச்சி கொடுத்தாச்சுன்னா எம் பொண்ணு தானேன்னு அவரோட சொத்துக்கு பங்குக்கு போகிறது, அவள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது, இதெல்லாம் போனால் மரியாதை கெட்டு போவோம். எப்போ தம் பொண்ணை அடுத்தவனு கன்னிகா தானம்னு தானம் கொடுத்தாச்சோ அங்கே வந்து விஷயம் தெரிஞ்சவா ஒரு காப்பி கூட குடிக்க மாட்டா, ஹோட்டலே சாப்பிட்டு போயிடுவாள். அப்போ சொந்த பொண்ணாகவே இருந்தால் கூட தானம்னு கொடுத்தாச்சுன்னா அதில் உறவு கொண்டாடக்கூடாது, அதுக்கு பேர் தான் தானம். சில பேர் கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப திரும்ப வந்து கேட்பானா, கொடுத்தனே அதில் ஒரு 10 ரூபா கொடு 5 ரூபா கொடுனா, நீ கொடுத்துருக்கவே வேண்டான்னுவான். அது மாதிரி தானம்னு கொடுத்தா திரும்ப கேட்கக்கூடாது, அதுதான் தானம். ஆனால் தர்மம்னா என்ன தெரியுமா, அவன் பேர்லேயே இருக்கும், நானும் சொந்தம் கொண்டாட முடியாது, ஆனால் அதை உபயோகிச்சிக்கலாம். ஒரு கோவில் கட்டான்னு வச்சுங்க, இன்னாருடைய தர்மம் அப்படின்னு போட்டிருப்பாள். அந்த கோவிலை கூட்டலாம், பெருக்கலாம், விளக்கேற்றலாம், அந்த கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணலாம், தெய்வத்தை பாடலாம், ஆடலாம், அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம். ஆனால் இது எனக்கு சொந்தம்னு யாரும் சொந்தாட கொண்டாட முடியாது. அந்த அரங்காவிலலாம் யார் அதை கட்டியிருக்காரோ தர்மகர்த்தான், அதுதான் தர்மகர்த்தான பேர். அந்த கர்த்தாவுக்கு தான் அந்த கோவில் சொந்தம். இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லிட்டுருக்கேன், இப்போ யாருக்குமே சொந்தம் இல்லை. அது மாதிரி தானம்னா சொந்தம் கொண்டாட முடியாது, கொடுத்தாச்சுன்னா அடுத்தவனுக்கு தான். தர்மம்னா கொடுத்தவன் பேர்லையே தான் இருக்கும், அடுத்த அனுபவிக்கலாம், அவன் சொந்தம் கொண்டாட முடியாது, இதான் தான தர்மம்னு பேர். இப்படியாவது பண்ணு அப்படின்னு சொல்லி தர்மங்கள்னு அப்படி பண்ணி வச்சாள். இவா ரெண்டு பேர் தங்கியிருக்காள். ராத்திரி பாம்பு தீண்டி அந்த மாப்பிள்ளை வந்து இறந்து போயிட்டான். இறந்து போனவுடனே ஞானதம்பந்தர் அங்கே வருகிறார். அந்த பெண் கதறி அழுகிறாள், இன்னும் என்னுடைய கழுத்தில் மஞ்சள் திருமாங்கல்யம் ஏறவே இல்லை, அதுக்குள்ள சர்ப்பதோஷம், நாகதோஷம், அங்காரக தோஷம், கலத்திர தோஷம்னு இப்படி பெரிய தோஷங்கள்லாம் வந்து தாக்கும்படியாக இந்த நாகம் தீண்டி அரவம் தீண்டி என்னுடைய கணவனாராக வரக்கூடிய அவர் இறந்துபட்டார் அப்படின்னு பெண்ணு கதறின்றிருக்கா. உடனே சம்பந்தர் சொன்னார், ஒரு பெண் அழுதான்னா அந்த தேசமே நன்னா இருக்காது, ஒரு பெண் தலையை விரித்து போட்டானா அந்த ஊரே நன்னா இருக்காது. கண்ணகி தலையை விரித்தா மதுரை எரிந்து சாம்பலாச்சு, திரௌபதி தலையை விரித்தா குருக்ஷேத்திர போர் உண்டாகி அஸ்தினாபுரமே சாம்பலாக போச்சு. பெண்கள் தலையை விரித்து போடவே கூடாது. நான் தலை குளிச்சிருக்கேன்னா கூட கடைசியில் ஒரு கோடி முடித்தா ஒரு சின்ன முடிச்சு கடைசியில் போட்டு வச்சுக்கணுமே தவிர விரித்ததில் வேங்கடமே இருக்கப்படாது. ஆமாம், இன்னைக்கான அது ஃபேஷனாக இருக்குது. சில பேர் ஸ்டைட்டனிங்னு ஒன்று பண்ணுறாள், அப்படி பண்ணி தனித்தனியாக ஒரு முடி பறக்கிறது காற்றுல, அது போட்டுன்னு ஒரு அம்மா ஸ்கூட்டியில் வேகமாக போயிட்டே இருந்தா மூக்கில் வந்து சிக்னலில் நிற்கும் போது உரசறது காற்றுல. உடனே பார்த்துட்டு, ஏம்மா இவ்வளோ இப்படி போறியே, தலையை நல்லா வாரி பின்னின்னு போகக்கூடாதான்னு கேட்டேன் அடியேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லித்து, ஏற்கனவே ஆஃபீஸுக்கு லேட்டாக வந்தால் மேனேஜர் பின்னிடுவேன்னு சொல்லியிருக்கார், இதுக்கு வேறு தனியாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் கிளம்பிட்டேன். அது மாதிரி இப்போ 30 பேஷன்லாம் அப்படி போயின்னு இருக்கு. ஆனால் ஒரு கொடிக்கால் முடிச்சாது போட்டுக்கணும்டா. ஒரு பெண்கள் கண்ணீர் விட்டால் அந்த தேசம் நல்லா இருக்காது. பெண்கள்லாம் தாய்க்குலங்கள், அதை பகவானே கொண்டாடுறார். அதனால்தான் ஒரு தாயாரிடத்தில் வந்து கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கணும்னு பெண்கள்லாம் அவதாரம், பெண்களிடத்தில் சுவாமி வந்து அவதாரம் பண்ணுறார். அப்படிப்பட்ட அந்த பெண்களை கொண்டாடுற தேசங்கள் நல்லா இருக்கும். ஆக இவர் என்ன பண்ணால், ஒரு பெண்ணுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வரவே கூடாது, இது நாட்டுக்கு நல்லதில்லைன்னு நேர சுவாமிகிட்ட போனார். என்ன கவலை கட்டினாலும் சுவாமிகிட்ட சொன்னால் சட்டுரு சரியாகிடுவார்னு நேர சுவாமிகிட்ட போய் பதிகம் பாடுறார். ஷடகாயனுமால் சரணி எனுமால், ஷடகாயனுமால் சரணி எனுமால், விடையா எனுமால் வெறுமா விழுமால், விடையா எனுமால் வெறுமா விழுமால், மடையார் குவலை மருகள்
சடையாயே நுமார் சரணியே நுமார் விடையா எனுமால் பெருமா விழுமால் மடையார் குவலை மலரோ மருகள் உடையாய்த்ததுமோ இவை உள்மெலிவே. புன்னாகவராலியில அற்புதமா பாடுறார் திருமருகள்ல. உடனே எந்த பாம்பு தீண்டி அந்த வருங்கால கணவனாகக்கூடியவனா இருக்கிறானோ அதே நஞ்ச அந்த பாம்பே திரும்ப எடுத்து கொண்டு போயிடுது. அப்படியே எப்படி பிரதோஷ காலத்துல அந்த வாசுகி என்கிற பாம்பு விழுந்த நஞ்ச ஆலால சுந்தரனாரை விட்டு அந்த கண்டத்தை அந்த நஞ்ச எடுத்துனுவான்னு சொல்லி அந்த நஞ்ச தான் சுவாமி உண்டு ஸ்ரீகண்டன்னா திருநீல கண்டன் என்றும் சுவாமி அப்படி அந்த நஞ்சை கொண்டார் கழுத்தில் கண்டத்தில் கொண்டாரோ அந்த நஞ்சு சுவாமி வந்து அவரை காப்பாற்றணும் தேவர்களை காப்பாற்றணும் மண்ணுலகை காப்பாற்றணும் எட்டு திசைகளையும் காப்பாற்றணும் ஏழு உலகையும் காப்பாற்றணும் தான் அவர் தோணிதே தவிர இதே விஷயத்த நாம சாட்டா நமக்கு என்ன ஆகுமோன்னு அப்போ யோசிக்கவே இல்லை. அதனால தான் சுவாமிக்கு ஆசுதோஷின்னு பேர். உதவணுன்றது தான் முதல்ல அவருக்கு நடப்பு இருக்குமே தவிர அதனால பின்னால் தனக்கு என்னன்னு யோசிக்க மாட்டார். அதனால தான் பத்மாசுரனுக்கு தலையில் வச்சா மரணம்னா கொடுத்துட்டார். உங்களிலே கை வைக்கிறேன்னு வந்தார் ஓடினார் சுவாமி. அது மாதிரி யாருக்கு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் தெரியாம விஷத்தை தான் உண்டார். சாட்ட உடனே உமாமகேஸ்வரி பார்த்தாள். அந்த சராசரங்கள்லாம் சுவாமி வைத்துக்குள்ள இருக்கே அவன் தேகத்துக்குள்ளே இருக்கே பரமேஸ்வரன் தானே இந்த உலகத்தெல்லாம் காப்பாத்தின்றிருக்கான். அவனுடைய வைத்துக்குள்ள இந்த நஞ்சு போச்சுன்னா உலகங்கள்லாம் அழிஞ்சு போயிடுவேன்னு அபிராமி அம்மையா இருக்கிற சொர்ணாம்பிகை என்ன பண்ணா டக்குன்னு தன்னுடைய அந்த வலது கரத்தை எடுத்து சுவாமியுடைய கழுத்துல வச்சு அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை திருந்திய சுந்தரி அந்தரி பாதம்யன் சென்னியதேன்னு அவர் நருந்திய நஞ்ச அமுதாக்கி தந்தாள். அதனாலதான் சுவாமிக்கு திருக்கடையூர்ல அமுதீஸ்வர் ஒரு பாக மகளாத சுகவாணி அருள்வாமி அபிராமி என அமுதீஸ்வராக மாற்றி கொடுத்தாள். விஷத்தையே அமுதமாக்குற அந்த விஷயம் யாரிடத்துல உண்டுனா பெண்களுக்குத்தான் உண்டு. அதனாலதான் பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு சொல்லுவாள். ஆண்களுக்கு அது வரவே வராது. சிலவே சொல்லுவாள், என்ன பெருசா சமையல் பண்றேன் அது என்னால பண்ண முடியாதா, என்ன பெருசா காபி போடுறேன் என்னால பண்ண முடியாதானா. ஒரு தடவை என்னாச்சு, ஒரு விருந்தாளி ஒருத்தர் வந்துட்டார். ஃப்ரெண்டு தெரிஞ்சவர் ரொம்ப நெருக்கமானவர் வந்தா இவ வீட்டுக்காரி வந்து அம்மா வந்து குடிச்சுட்டு இருக்கா குளியல் அறையில. இவர் வந்த உடனே ஒரு காப்பியாக சாப்பிடணும்னு கேட்டார். ஒரு உபச்சாரத்துக்காக கேட்டார். அப்புறம் அதனால என்ன போடுதோ சாப்பிடலான்ட்டார். பார்த்தா மனைவி வந்து குடிச்சுட்டு இருக்கா. இவரை உட்கார வச்சா அடுத்து சோத்துக்கு உட்காந்துருவாரு பயம் வேறு. அதனால என்ன பண்ணார், நாமளே கலந்து குடுப்போம் எதையாதுன்னு சொல்லிட்டு நேராக போனார். காப்பி தானே இது கூட போட தெரியாதானே போனால் ரெடிமேடாக ஒரு டிகாஷன் ஒன்று இருந்தது. அதை எடுத்து அடுப்பை வச்சு மூட்டி அதில் கொஞ்சம் பாலை கொட்டி சர்க்கரையை போட்டு ஆற்றி கொடுத்தார். சாட்டவருக்கு வயிற்றுக்குள்ள ஒரு பிரளயமே ஏற்பட்டது. அப்படியே கலக்கிறது. கலக்கின உடனே இதுக்கு மேலே ஒரு நொடி இந்த வீட்டில் இருக்கப்படாதுன்னு அங்கவத்திரம் கீழே விழுந்தது தெரியாமல் அடிச்சு பிடிச்சின்னு ஓடினார். இவர் பார்த்தா கொடுத்த காப்பிக்கு தேங்க்ஸ் கூட சொல்லாமே இருக்கிற வஸ்திரம் விழுந்த தெரியாமே ஏண்டா இப்படி ஓடுறான்னு நினைச்சா. அப்போதான் வீட்டுக்காரி பின்னாடி குரல் கொடுக்குறா, ஏங்க தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்காக சீக்காத்தூள் கரைச்சி அடுப்பங்கரையில் வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கண்ணா. அப்போதான் அவர் பகீர்னாச்சு டிகாஷன் நினைச்சு சீக்காத்தூள்ல பாலை விட்டு கலந்து கொடுத்துருக்காரு. இப்படி பண்ணா என்ன ஆகும்? ஆக பெண்களுக்கு வந்த கலைகள் எல்லாம் ஆண்களுக்கு வரும்னு சொல்லவே முடியாது. ஞானசம்பந்த பெருமான் படைகளை அழிச்சுண்டு கூட அப்பர் பெருமானை அழிச்சுண்டு திருவீழி மிடலைன்றதான க்ஷேத்திரத்துக்கு போய் சேர்றார். அப்படி சேரும் பொழுது அந்த மகா பஞ்சகாலம் வந்துடுது. மணி அரிசி இல்லை, சோத்துக்கே எல்லாரும் திண்டாடுறாள். அழகா பட்டணராஜ் சொல்றாள், எந்த தேசம் சோத்துக்கு திண்டாடுறதுன்னா அங்க சிவன் கோவில் பூஜை ஒழுங்கா நடக்கலன்னு அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும். எந்த வீடு சோத்துக்கு கட்டப்படுறதுன்னா அவன் ஒரு சிவனடியாரா சோறு போடாம அவமதிச்சிருப்பான்னு தெரிஞ்சிருக்கணும்ன்றா. இதெல்லாம் அடியேன் சொல்ல பட்டினத்தார் பாடி வச்சிருக்கார். சோற்றாவி அற்று சுற்ற துணி அற்று ஏற்றாலும் பிச்சை கிடைக்காமல் ஏக்கட்டிருப்பார்களே. யார்னார் முதல்ல ரெண்டு அடியில சொல்றார், ஆற்றோடு தும்பை அணிந்தாடும் அம்பலவானதமை போற்றாதவர்க்கு அடையாளம் உண்டே. சிவனை வணங்காதவாளுக்கு ஒரு அடையாளம் உண்டு அப்படின்னு சொல்றாள். என்ன அடையாளம்? ஆற்றோடு தும்பை அணிந்தாடும் அம்பலவானதமை போற்றாதவர்க்கு அடையாளம் உண்டே. சோற்று ஆவியற்று
சுற்ற துணியற்று ஏற்றாலும் பிச்சை கிடைக்காமல் ஏக்கற்று இருப்பார்களே. எவனுக்கு கட்டிக்க வேட்டிலாம் திண்டாடுறானோ, எவனுக்கு சாப்பிட்றதுக்கு சோறு இல்லை, அந்த சோற்றுடைய ஆவியை கொஞ்சம் பிடிச்சிக்கிறோமா அப்படின்னா கூட போடா பிச்சைக்கார பையன் துரத்தி விடுறாளோ, சோற்று ஆவியற்று சுற்ற துணியற்று பிச்சைன்னு போய் கேட்டால் கூட நாளைக்கு வான்னு துரத்தி விடுவாள். அப்படி பிச்சை கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு இழிநிலை யாருக்கு வரும்னா, அம்பலவாணர் தமை போற்றாதவருக்கு இது அடையாளம்னா, யார் சிவனை வணங்கலோ அவளுக்கு இதெல்லாம் நடக்கிறதுனா. திருமந்திர மாலையில் பத்தாம் திருமுறையில் திருமூல நாயனார் சொல்கிறாள், அதாவது போற்றரு மன்னரும் போர்வழி குன்றுவர் கூற்றுதைத்தான் திருக்கோவில்களானவை சாற்றியே பூசை தப்பிடில் தானே என்று பத்தாம் திருமுறையில் திருமந்திர மாலையில் திருமூல நாயனார் சொல்கிறாள். அந்த சிவபெருமானுடைய பூஜை ஒரு க்ஷணம் தப்பி போயிடுத்துனா அந்த நாட்டில் சொல்ல முடியாத வியாதிகள் வரும். ராஜா கூட ரொம்ப வலிமை இழந்து போயிடுவான். போற்றரு மன்னரும் போர்வழி குன்றுவர் கூட்டுரைத்தான் திருக்கோவில்களானவை சாற்றிய பூஜைகள் தப்பிடில் தானே. பூஜை கூட தப்பக்கூடாது சிவபெருமானுக்கு. அப்படி ஒரு ரொம்ப கிரமங்களை அந்த காலத்தில் பண்ணியிருந்தாள்னு பட்டணத்தார் திருமூல நாயனார்லாம் சொல்கிறாள். இவர் அந்த அற்புதமான திருவிழி மடலுக்கு போகிறார். பஞ்சமான பஞ்சம், எல்லா சாப்பாட்டு கஷ்டப்படுறாள். உடனே ஞானசம்பந்த பெருமான் போய் அந்த சுவாமிகிட்ட போய் அந்த திருவிழி மடலையில் மிடலை, திருவிழி மடலைன்றது கிருஷ்ண பகவானுக்கே 1000 மலர்களை கொண்டு ஈசனை அர்ச்சித்த பதியது. மகா கிருஷ்ண பகவான் யசோதையினுடைய தேவகி மகனாக பிறந்து யசோதை மகனாக வளர்ந்த கிருஷ்ண பகவான் 1000 பூக்களால் திருவிழி மடலையில் அர்ச்சனை பண்ணார். அதில் ஒரு மலர் குறையிறதுன்னு கண்ணப்ப நாயனாரை போல தன் கண்மலரையே எடுத்து அர்ச்சனை பண்ணார். அதனால் மிடலை நாதர் என்ன பண்ணார், அவருக்கு கண்ணன் அப்படின்ற பேர் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கிருஷ்ணன் பேர், ஆனால் கண்ணையே எடுத்த அர்ச்சனை பண்ண பிறகு மலராக கண்மலர் கொடுத்த பிறகு அவர் கண்ணன் அப்படின்றதான பேர் வந்தது. ஆனால் யார் கிருஷ்ணன் நிறைய பேர் சொல்கிறதுல கண்ணா கண்ணா கண்ணான்னு கண்ணன்னு தான் கொண்டாடுறாள். அது பரமேஸ்வரன் தான் அதை கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த திருவிழி மிடலையில் இவர் போன கொண்டு அங்கே பஞ்சமான பஞ்சம்னோடனே ஞானசம்பந்தர் போய் கேட்டார், சுவாமி இவாள்லாம் உயிர்கள்லாம் கஷ்டப்படுறதே, அவள்லாம் சாப்பிட்றதுக்கு பசியாடுறதுக்கு தேவரீர் வழி பண்ணணும்னா. உடனே சுவாமி சொன்னார், ஒன்று செய்கிறேன், தினம் காலையில் நீரும் அப்பர பெருமானம் சம்பந்த பெருமானம் அப்பர பெருமானம் என்னுடைய சன்னிதானத்துக்கு வாங்கோ. வாசலில் ஒரு பலிபீடம் இருக்கு இல்லையோ, அந்த நந்தியம்பெருமானுக்கு முன்னாடி அந்த பலிபீடத்தில் நான் உங்களுக்கு ஒரு பக்கமும் அவருக்கு ஒரு பக்கமுமா ரெண்டு பக்கம் ஒரு படிக்காசு வைக்கிறேன். அந்த படிக்காசு எடுத்துகிட்டு போய் நீங்கள் மளிகை சாமான் வாங்கி சத்திரத்தில் சமையல் பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவோன்றார். உடனே சரின்னு இவரும் அவருக்கு ஒரு படிக்காசு, இவருக்கு ஒரு படிக்காசு, சுந்தரம் அந்த அப்பர பெருமானுக்கு நாவுக்கரசு நாயனாருக்கு ஒரு படிக்காசு, சம்பந்தருக்கு ஒரு படிக்காசு. இந்த படிக்காசு எடுத்துன்னு போய் இப்போ இப்போ மளிகை சாமான்லாம் வாங்குறார். பார்த்தா அப்பர் மடத்தில் 10 மணிக்கெலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுது. எல்லாம் அங்கே போய் கடை கடை கடைன்னு அரகர மகாதேவான்னு சொல்லிட்டு அங்கே மகேஸ்வர பூஜை நன்னா தடப்படலாம் நடக்கிறது, எல்லாரும் சாப்பிட்றாள். ஆனால் சம்பந்தர் மடத்தில் லேட்டாகிட்டே இருக்கு. இவர் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மடத்தில் கூட்டம் குறையிறது, அங்கே கூட்டம் ஜாஸ்தியாக ஆகிட்டே இருக்கு. என்ன காரணம்னா, அங்கே டிஃபன்ஸ் காலையிலே நாட்டாலேருந்து போடுறா சார், அதனால் இங்கே லேட்டாக இருக்குதுன்னு அங்கே போயிட்டானா. இப்போவும் ஒரு கூட்டம் வரணும்னா அங்கே ஏதாவது கொடுத்தாதான் வருதுன்னு இருக்குது. ஆனால் இங்கே மட்டும்தான் எதுவும் கொடுக்காம கொடுக்க சிவனுண்டுன்னு வரக்கூடிய கூட்டம் இருக்குது. மற்ற இடங்கள்லாம் கொடுத்து தான் கூட்டத்தை சேர்க்கணும். ஆனால் சுவாமி தான் தனியன் காணேடின்னு இருந்தாலும் கொண்டாட ஒரு பெரும் கூட்டம் வரும்னு இந்த செய்தை காரணீஸ்வரம் மெய்ப்பித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானசம்பந்தருடைய அந்த இதை விசாரித்த உடனே அவர் சொன்னார், சுவாமிகிட்டே போய் சொல்லலான்னு சுவாமிகிட்ட போய் சொன்னார். மடத்து சிப்பந்திகளை கூட்டு கேட்குறார், எதனால் அவருடைய சீக்கிரம் சமையல் பண்ணி ஆகாரம் போடுறாள், நம்ம மடத்தில் லேட்டாக இருக்குதுன்னா. சிப்பந்திகள்லாம் சொன்னாள், நாங்கள் காசு கொண்டு போனால் திருப்பி திருப்பி பார்க்குறோம் சார், செல்லுமா செல்லுமா செல்லுமான்னு பார்த்துட்டே இருக்கா, பார்க்குறதுக்கே 1 மணி நேரம் பார்க்குறான். ஆனால் அங்கே போனவுடனே தூக்கி கல்லால் போட்டு கட்டி கொடுத்துட்றா, ரெடியாக வச்சுருக்கா, அவரும் ரெடிமேடாக டக்கு டக்குன்னு கொடுத்துட்றா, அதனால் அங்கே சீக்கிரம் நடக்கிறதுனா. அப்போது செல்லா காசு நம்ம கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி விடுறதில்ல போய் கேட்குறேன்னு சொல்லி நேராக போனார். அந்த பலிபீடத்துக்கிட்ட நின்னார் ஞானசம்பந்த பெருமான். பரமேஸ்வரரை பார்த்து பாடுறார், மாசி தீரவே காசு நல்ல
நல்குவி மாசி தீரவே காசு நல்குவி மாசில் மிழலகி ஏசல் கில்லகே மாசில் மிழலகி ஏசல் கில்லகே காழிமாநகர் வாழி சோபந்தர் காழிமாநகர் வாழி சோபந்தர் வீட்டி மிழலை மேல் தாழும் மொழிகளே வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையில் ஏசல் இல்லையே. சொன்ன உடனே சுவாமி பார்த்தா, குழந்தே உன் வாயால் இந்த அமுத மொழிகளை கேட்கறதுக்காகத்தான் நான் கொஞ்ச நேரம் அப்படி நிறுத்தி வச்சேன். ஏன்னா அபிராபட்டர் கூட அம்மாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டார். ஏன்னா கண்ணை மூடின அந்த சொர்ணாம்பிகை அபிராமியை பார்த்ததுனால அவர் பௌர்ணமியாக தெரிஞ்சது. முழு நிலவு ஒளியாக இருக்கிற அவள் அவளுடைய முகத்தை பார்த்து, ஆனால் இன்னைக்கு அம்மாவாசை. உடனே அந்த மன்னன் சொன்னால், இன்றைக்கி மட்டும் ராத்திரி இந்த அம்மாவாசையாக இருக்கிற அன்னைக்கு நிலவு வரலன்னா உன்னை வந்து சிரச்சேதம் பண்ண வேண்டாம். உடனே அப்போ தான் கண் முழிச்சு பார்த்துட்டு, அம்மாவாசையில் எங்கேயாவது பௌர்ணமி வருமா, இப்படி தப்பு பண்ணிட்டேனே, சென்று பொய்யும் மெய்யும் இங்கு எம்போவித்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளேன்னு ஒரு உரிய கட்டி அவன் என் உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நானே உயிரை விட்டுறேன்னு ஒரு ஒரு பாடலாக சொல்லி தாரமர் கொன்றையும் திங்களும் அப்படியே உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகன் உணர்வடைவோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம்போர் மலக்கமலை துதிக்கின்ற மங்கொடி மெங்கொடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமியந்தன் விழுத்துணையே நான் விழும்போது நீதான் துணைன்னு சொல்லி நூறு பாடல்களுக்காக பாடிண்டே வரார். 75 பாடல் ஒரு 100 கைத்த கட்டி ஊஞ்சல் மாதிரி கீழே அக்னியை முட்டி ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு ஒரு கயிறா அறுத்துட்டு வர, அதுக்கு அரிகண்டம்னு பேர். அப்படியே கடைசி கயிறா இருந்தால் கீழே விழ வேண்டியதா. இவர் 75 கயிறா அறுத்துட்டார். அழுத்த உடனே இவருக்கு பயம் வந்துருச்சு. ஏண்டா 75% பாடிட்டோம், இன்னும் அம்பாள் கண்ணை திறக்கவே இல்லையே. அப்போ அவ்வளோதான் அதோகதியா, நாம நமக்கு வந்து பரகதி கிடையாதா, நிர்கதி தானா அப்படின்னு நினச்சிருந்த போது, அதான் 76வது பாடல் பாடுறாள். விழிக்கே அருள் உண்டு வேதம் சொன்ன மொழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு எமக்கும் மக்கொழி கிடக்க பழிக்கே உடன்று வென் பாவங்களே செய்து பாழ் நரகக் குழிக்கே அழுந்தும் கைவரதம்மோடு என்ன கூட்டினியேன, அம்மா உன் விழிய பார்த்த அந்த அடிவாரத்தை நான் வந்து சேர்ந்துடுறேன், இனிமே இந்த கைவரலோடு கூட்டு வேணா நீ சேர்த்துக்கோ உன் பாதத்திலேன்னு உடனே டக்குன்னு காது தோட்டம் எடுத்து வீசி அம்மா வாசையில் நிலவ வர வைத்தானே நாம் பார்க்கிறோம். அப்படி இவர் உன்னுடைய பாட்டை கேட்க, அப்போ அபிராமி சொல்கிறாள், ஏமா முதல்ல காது தோட்டை வீசாமல் ஒருவேளை திருகாணி மாட்டின்னு இருந்தா 75 பாட்டாக கைட்டுருக்கியா இப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னால், அது இல்லை, நீ இன்னொரு பாட்டு பாடினா கேட்க கேட்க நல்லா இருக்கேன்னு நான் என்ன மறந்து கேட்டு வந்துட்டேன், அப்புறம்தான் தோணுச்சு என் குழந்தை நெருப்பில் விழுந்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு டக்குன்னு படாருன்னு அடிச்சுட்டு உன்னை வந்து காப்பாற்றினேன்னா. அது மாதிரி ஞானசம்பந்தருடைய பாட்டை கேட்ட உடனே சுவாமி மெய்வரந்து, இன்னும் கொஞ்சம் பாட்டுமே குழந்தையோட பாட்டை கேட்கலாமேன்னு தமிழ்ஞான சம்பந்தனுடைய பாடலை கேட்கறதுக்காக வாசியான காசை கொடுத்தேன். எல்லாத்துக்கும் மேலே பணத்துக்கே என்ன பேருனா செல்வம்னு பேர். செல்வம்னா ஒரு இடத்துல தங்காது, அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும், அதனால தான் செல்வம்னு பேர். அதுதான் செல்லும் காசுன்னு பேர். செல்லும் இடமெல்லாம் காசு செல்வதனாலே செல்வம் செல்லும் செல்லும் செல்வம் செல்வம்னு வச்சுருக்கு. ஆனால் அதுவே செல்லவேன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம பையன் விட்டு போவே போகாது. கீழே போட்டால் கூட ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டு போவார், அதை எடுத்துகிட்டு போக மாட்டார். ஏன்னா செல்லா காசு, அதனால தான் அதுக்கு பேர் செல்லா காசுன்னு பேர். நம்ம கையை விட்டு போவே மாட்டேன்றதுன்னா அது செல்லா காசுன்னு பேர். அது மாதிரி ஞானசம்பந்தன் தன் கையை விட்டு போகக்கூடாதுன்னு அதை செல்லா காத்தா வச்சு அவனை செல்லும் காத்தாக தன்னுடைய திருவடிக்கு இழுத்து, இதனால் நீ கற்றதை கேட்டுக்கொள், உன் பாடலை கேட்பதற்காகத்தான் அப்படி பண்ணேன்னு கற்றதும் கேட்டதும்னு அந்த சுவாமி திருவிளையாடல் பண்ணி கொடுத்தார். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். அப்புறம் இவன் என்ன பண்ணா, ஞானசம்பந்த பெருமான் அங்கே கொஞ்ச காலம் திருவீழிமடலையில் பஞ்சம் தீரும் வரையில் இருந்து அன்னதானங்கள்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து புறப்பட்டு நேராக
திருமறைக்காடு அப்படின்னு வேதங்கள் எல்லாம் அந்த ஈசனை வழிபட்ட, ஏன்னா நான்கு வேதங்களுடைய வடிவாக இருக்கக்கூடியவன் பரமேஸ்வரன் தான். சதுர்வேதம் நான்கு வேத மறையான்னு சுவாமிக்கு பேரு. அப்படி மறைக்காடுன்னு வேதங்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய திருமறைக்காட்டுக்கு, வேதாரண்யத்துக்கு, வேத ஆரண்யம் மறைக்காடு தமிழ்ல, திருமறைக்காட்டுக்கு போனார். அங்க போனா வேதங்கள்லாம் அந்த திருக்கதவத்தை மூடுவதற்காக மூடி திறந்து அப்படி ஒரு கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தது. அப்போ அப்பர் பெருமான் வந்து ஞானதம்மந்தர் அழிச்சுன்னு அங்க போன உடனே அந்த கதவை திறக்கிறதுக்காக அப்பர் பெருமான் அந்த ஆலய மணிக்கதவன் திறக்கிறதுக்காக பாட்டு பாடினார். பத்து பாடல் பாடின உடனே அந்த கதவன் திறந்தது. திறந்த உடனே வேதங்கள் செலுத்து, இதை எப்போ திறந்தே வைக்காது, எதையுமே மூடி வச்சாதான் அதற்கு வந்து மகத்துவம் உண்டு, அதனால் இந்த திருக்கதவத்தை நீங்கள் தரிசித்த பிறகு திருக்கடைக்காப்பாக கதவத்தை சாத்திய விட வேணும்னு கேட்டார். அப்போ கதவம் திறக்க அப்பர் பெருமான் பாட, கடைக்காப்பாக ஞானதம்மந்த பெருமான் பாடுறார். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டு மைந்தா இது நிறைவை தருள் செய்கையின கருள் கதவம் திரு காப்பு கொள்ளும் கருத்தாலே. ஒரே ஒரு பாட்டு தான் பாடினார், படால்னு கதவு மூடின்றது. உடனே நாவுக்கரசனாயினார் ஓடு கன்னத்தில் கையை வச்சுன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். உடனே சம்பந்தர் போய் அப்பறே அப்பறேன்னு சொல்லி, நீங்கள் வந்து ஏன் அழவே, நீ கர்ணத்தில் கை வச்சுன்னு அழலாமா அப்படின்னு கேட்ட உடனே, என்ன இருந்தாலும் சம்பந்த பெருமானே குழந்தைன்னா தான் சுவாமி கொண்டாடுறா, என்ன மாதிரி வயசான கிழடு கட்டையா இருந்தா சுவாமி வேடிக்கை பார்க்குறா, நான் பத்து பாட்டு பாடினாதான் கதவையே திறந்தான் சுவாமி, ஆனால் நீ ஒரே ஒரு பாட்டு பாடினவுடனே உதடு வலிக்குமோ உள்ளம் வலிக்குமோன்னு படால்னு கதவு மூடிட்டானே என்ன ஓர வஞ்சனேன்னு கேட்டார். அப்போ சொன்னார், நீர் எப்பவும் அப்பர் மேலானவர், நான் உங்களுக்கு லோயர், அதனால நீர் உயர்ந்தவர் என்பதனாலே உங்கள் பாட்டை இன்னும் கேட்கலாம் இன்னும் கேட்கலான்னு பத்து பாட்டையும் முழுமையாக கேட்ட பிறகு கதவை திறந்தான். எனக்கு ஒரு பாட்டே போதுண்டா குழந்தைன்னு சொல்லி மூடிட்டான்னா, அதனால எது சிறந்ததுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோன்னா. என்ன வினயம், அப்படி ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர் விழுந்து பணிகிறாள். அதை சேக்கையா பெருமான் திருத்தொன்ற தொகையில சொல்லும்போது சொன்னாள், அந்த அப்பாவும் பிள்ளையும் ஒத்தர ஒத்தர் வணங்கினா அவ அந்த அப்பாவை பிள்ளை எப்படி வணங்கணும்னா அட்டாங்க நமஸ்காரமாக நிலந்தோய விழுந்து வணங்கணும், அது மாதிரி சம்பந்த பெருமான் வணங்குறார். ஆனா நீர் காழி பிள்ளையாராச்சே அவருடைய பிள்ளையாராச்சேன்னு அப்பர் பெருமான் தான் தன்பதை பங்குக்கு வணங்குறார். ரெண்டு பேரும் வணங்குறது எப்படி இருக்குன்னா, விளைந்த நல்ல நெல் சாலி இருக்கே தலை சாஞ்சு அப்படி பூமியை தொடுகிறா போல வணங்கினானா, கற்புடைய பெண்டீர் எப்படி நிலந்தோய தலை கவிழ்ந்திருப்பாரோ அது போல வணங்கினான்னு சேக்கிழார் பெருமான் திருத்தொண்ட தொகையில மிக அற்புதமாக இதெல்லாம் சொல்றார். அதுக்கப்புறம் திரு ஆலவா என்கிற சோமசுந்தர கடவுளை வணங்கணும்னு ஒரு பேர் கிளம்புறாள். அப்போ அப்பர் பெருமான் பார்த்துட்டு சொல்றாள், இப்ப நாலும் கோடும் உங்களுக்கு சரியா இல்லையே சுவாமி, சம்பந்த பெருமானே நீர் இப்போ அந்த பாண்டிய நாட்டுக்கு போகிறது உச்சிதமாக தெரியல, நாளும் கோடும் சரியா இல்லை, நீர் அங்கே போகாதேனா. நாளெந்தையும் வினைதாங்கெந்தையும் எனை நாடி வந்த கோள் என்செய்யும் கொடும் கூற்றென்செய்யும் குமரேசரிகிரு தாழும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் தோளும் கிங்கினியும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே நாழ்கன் செய்யும் வினைதான் செய்யும். எந்த நாளும் கோலும் முருகப்பெருமானை வணங்கிட்டு கிளம்பிட்டானா எல்லா நாளும் நல்ல நாள் தானா, அதை வணங்கலைன்னா எல்லா நாளும் கெட்ட நாள் தான். ஒரு ராஜா வந்து காலையில் யார் மூஞ்சியில் முழிச்சா அவருக்கு என்ன ஆறுதோ அவருக்கு உடனே மரண தண்டனைன்னு கொடுத்துருவார். அதனால அந்த ராஜா கிட்ட யாரும் போவே பயப்படுவான், அதுவும் காலங்காத்தால பெஸ்ட்டு பேஸ்ட் எடுத்துன்னு போகிறதுக்கு ஒருத்தரும் பயப்படுவான், ஏன்னா இவனை மூஞ்சில தான் முழிச்சேன்னு உனக்கு மரண தண்டனை. அவர் முட்டாள் ராஜா. ஒரு நாள் என்ன பண்ணா வேட்டைக்கு போகணும்னு காலையில் நாலு மணிக்காக எழுந்துக்கணும்னு மந்திரியாரே அலாரத்தை நம்ப முடியாது, நீ என் பக்கத்திலே படுத்துக்கோ, நாளைக்கு காத்தால வேட்டைக்கு போகிறதுக்கு நான் தூங்கிட்டேன்னா நாலு பத்துக்கு என் தலையில ஒரு கொட்டு கொட்டியாவது எழுப்பி விட்டுருங்கோன்னா.
இவருக்கு பக்கு பக்குன்றது. ராஜா சொல்கிற பேச்ச கேட்கலனால மரண தண்டனை, சொல்லானேன்னு கேட்டாலும் என் மூஞ்சில் முடிச்சேனேன்னு அவனுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணுமேனு சிவஜிவா சிவஜிவான்னு வேணும்னு அவனை தலையில் கொட்டி எழுப்பினான். அன்னைக்கு பார்த்தா அவருக்கு பூரா வயிற்றால் பயின்றே இருக்கு. உடனே பார்த்தார், இன்னைக்கு யாரா காலையில் யார் மூஞ்சில் முழிச்சேன்னா இவன் பதுங்கி பதுங்கி நிற்கிறான் பின்னாடி. இவர் பின்னாடி மந்திரியார் இப்படி வாரோண்ணா, நீர் தானே காத்தால் 4 மணிக்கு என் மூஞ்சி முன்னாடி வந்து தலையில் கொட்டி எழுப்பினதுண்ணா. ஆமாண்ணார், உமக்கு இன்னைக்கு மரண தண்டனை அப்படின்ட்டான். ராஜா கவலைப்படல, மரண தண்டனைட்டான். ஏன்னா உங்கள் மூஞ்சில் வீழ்ச்சதால் எனக்கு வயிறு வந்து ஒத்துக்கவே இல்லை, சாப்பிட்டதெல்லாம் அப்படியே வயிற்றால் பெயிண்டே இருக்குது, உனக்கு மரண தண்டனைனா. உடனே மந்திரி வினயமாக சொன்னா, ராஜா நீங்கள் என் மூஞ்சில் முழிச்சா மாதிரி நான் உங்கள் மூஞ்சில் முழிச்சேனே, அப்போது என் மூஞ்சில் முழித்த உங்களுக்கு வயிற்று வலி தான் வந்தது, ஆனால் உங்கள் மூஞ்சில் முழித்த எனக்கு மரண தண்டனையே வந்திருக்குன்னா யாருடைய மூஞ்சி நல்ல மூஞ்சின்னு முடிவு பண்ணிக்கோங்கண்ணா. அதுலேருந்து ராஜா அந்த சகுனம் பார்க்கறதையே விட்டுட்டான். சில பேர் சகுனம் பார்க்கறது எதுக்கு பார்க்கறதுன்னு இல்லாமே அப்படியெல்லாம் பார்த்துட்டுருப்பா. ஒரு கையெழுத்து போகிறதுக்கு சகுனம் பார்ப்பான், 9:00 வந்துருத்தா பாரு, 9:10 வந்துருத்தான்னு அந்த டைம் கரெக்டாக யார் சொன்னா அவனுக்கு. அப்படி எல்லாத்துக்கும் 4 நட்சத்திரம் பார்த்துட்டே இருப்பான். அது சொல்கிறார், 4 கோளும் பார்க்க வேண்டியதே இல்லைன்னா. அதுபோல் அப்புறம் பெருமான் சொல்கிறார், உனக்கு நேரம் சரியில்லைன்னா சுவாமியை வணங்குறவாளுக்கு எல்லா நேரமும் சுபஹோரை தான், சுப முகூர்த்தம் தான், நல்ல நாள் தானா. வேயுரு தோழி பங்கல் விடமுள்ள கண்ட மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் செவ்வாய் சுவாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்று என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஞாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு 7 நாளை போட்டாள். ஆனால் கோள்கள் 9 கோள்கள் இருக்கு. இது ஞாயிறுலேருந்து சனின்னு 7 நாட்கள் அதை தான் கேலண்டராக வச்சுருக்கோம், ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும்னு. ஆனால் 2 கோள்கள் 9 இருக்கேன்னா அது ராகு கேதுன்னு 2 பேர் அவளோட சேர்ந்துட்டார். அதனால தான் சனி பாம்பு இரண்டும் உடனே அப்படின்னு போட்டார். பாம்புவாக இருக்கக்கூடிய பாம்பு தலையும் தேவ உடலுமாக இருக்கக்கூடிய ராகு பகவான் அதுபோல தலை மட்டும் தேவ தலையும் பாம்பு உடலுமாக இருக்கக்கூடிய கேது பகவான் இவா 2 பேரும் சாயா கிரகங்கள்னு பேர். இந்த ராகு கேது 2 பேரும் அசுர கிரகங்கள். அதனால இவாளுக்கு சொந்த வீடு கிடையாது. ராசி கட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 கிரகங்களுக்கு தான் திங்கள்ல ஞாயிறுலேருந்து சனி வரை 7 கிரகங்களுக்கு தான் சொந்த வீடு உண்டு. ஆனால் இந்த ராகு கேது என்ன பண்ணுன்னா சொந்த வீடே தேவையில்லை, தலைகீழாக சுற்றுவான். எல்லாரும் வலத்துலேருந்து இடமா போனால் இவன் இடத்துலேருந்து வளமாக ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுவான். ராகு கேது பயிற்சி மருத்துவ வீட்டில் போய் இவன் உட்காந்துண்டு அவன் வீட்டை ஆட்டையை போட்டு அவன் கொடுக்குற பலனை கொடுக்க விடாமல் தடுப்பான் ராகு கேது. அதனால் இந்த பாம்பு கிரகமாக இருக்கிற ராகு கேது பயிற்சி ஜாக்கிரதையாக இருக்கணும். திருநாகேஸ்வரத்தில் போய் நாம் வேண்டினோன்னா ராகு தோஷம் சர்பதோஷம் கலத்திர தோஷம் அங்காரக தோஷம் செவ்வாய் தோஷம் இதையெல்லாம் அந்த சர்பதோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ராகுத்தலமாக அந்த திருநாகேஸ்வரம் கும்பகோணத்து பக்கத்தில் அங்கே அமைந்திருக்கு. அதுபோல கேது தோஷம் போகணும்னா திரு காலத்தியப்பன் அந்த ஞான பிரசூர்ணாம்பிகை சமேத காலத்தியப்பனை போய் வணங்கினால் ராகு கேது தோஷங்கள்லாம் போகும். அதுபோல கீழ்ப்பெரும்பள்ளம் அப்படின்னு ஒரு தலம் இருக்கு, அந்த கீழ்ப்பெரும்பள்ளத்திலையும் கேது பகவானுக்கு அந்த தோஷ நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுகாள். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சுவாமி ஒரு கோயில் வச்சிருக்கார். அந்த ஞாயிறுன்னு சொல்லக்கூடிய திங்களுக்கு திங்களூர் அப்படின்றதான அந்த சூரியனார் கோவில் ஆடுதுறை பக்கத்தில் சூரியனுக்கு பரிகாரத்தலம். அப்புறம் திங்கள்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரனுக்கு சந்திர பகவானுக்கு திங்களூர் என்கிற
தவம் அந்த சந்திரனுக்குரிய பரிகார தவம் செவ்வாய்னு சொல்லக்கூடிய அங்காரகனுக்கு வைத்தீஸ்வரன் கோவில் புதன் சொல்லக்கூடிய புத பகவானுக்கு திருவெண்காடு அதுக்கப்புறம் வியாழன்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதிக்கு திரு ஆலங்குடி என்கிறதான இடம் வெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கு திரு கஞ்சனூர் ராகுன்னு சொல்லக்கூடிய அந்த ராகு பகவான் சனின்னு சொல்லக்கூடியவனுக்கு திருநள்ளாறு ராகுன்னு சொல்றவனுக்கு திருநாகேஸ்வரம் கேத்துன்றவருக்கு கீழ்பெரும்பள்ளம் இப்படி ஒன்பது நவகிரகங்களுக்கு ஒன்பது பதிகளாக பரிகார தலங்கள்னு வச்சிருக்காள். ஆனால் திருவாலவாய்க்கு போகும்போது எனக்கு எல்லாமே ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கும் மிகவேன சிவனடியார ஒரு கோள்களும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போனார். உடனே மங்கையர்கரசியார் எப்பவுமே பெண்கள் தான் புண்ணியசாலிகள். மன்னன் வந்து சமண சமயத்தை சார்ந்திருக்கா அங்கே இருக்கக்கூடிய கூன் பாண்டியன்னு கூன் விழுந்திருக்கு நிமிந்து கூட அவனால் பார்க்க முடியாது. அந்த ராஜாவுடைய மனைவி இருக்கார் மங்கையர்கரசியார். மங்கைக்கு அரசியவள் மங்கையர் குலத்துக்கே அரசியவள் தான் மங்கையர்கரசியார். அவருக்கு ஒரு மந்திரி இருக்கா குலச்சிறையான பேர். ரெண்டு பேரும் 63 அடியார்கள் ஒருத்தராக இருக்கார். ஞானதம்மன் தான் தன்னுடைய பதிகங்கள் தோறும் மங்கையர்கரசியாரையும் குலச்சிறையாரையும் பாண்டி நாட்டு திருப்பதிகங்களில் சிறப்பித்து பாடியிருக்கார். ஏன்னா அவர்கள் செய்த அந்த சிவ பெருமை இருக்கே அந்த சிவ கருணை இருக்கிறதே கைங்கரியம் இருக்கிறதே தொண்டு இருக்கிறதே அது அளப்பரும் கருணை. அப்படி அவர் ரெண்டு பேரும் பணிந்து எங்கள் நாட்டுக்கு வரணும் சமணம் விடுபட சைவம் தடைத்தோங்க நீங்கள் வரணும்னு ஞானதம்மந்த பெருமான முத்துச்சிவிகையில் வச்சு அழைச்சின்னு போகிறாள். போனவுடனே கூன்பாண்டியனுக்கு இவரை பார்த்த உடனே பாதி அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வெப்பு நோய் குணமான மாதிரி இருந்தது. மன்னனுக்கு வெப்பு நோய் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டால் கடலை நோய்னு ஒரு சுடலை நோய் வந்து தீர்க்க முடியாத அவஸ்தப்பட்டால் அந்த கூணம் நிமிர முடியல இப்படிலாம் கட்டப்பட்ட போது சம்பந்தர் வந்தவுடனே அவருக்கு பாதி ஆரோக்கியம் வந்துருந்தார். சில பேருடைய முகத்தை பார்த்தாலே அந்த பிடித்த வினைகள்லாம் போயிடும். சில பேருடைய முகத்தை பார்த்தா இன்னும் இருக்கிற அதிகமான வலியும் வியாதி ஜாஸ்தியாக வந்துடும். சம்பந்தரை பார்த்தோன்னா பாதி ஆரோக்கியம் வந்துடுது. உடனே அங்கே இருக்கிற சமணர்களுக்கு வயிற்றில் புளிய கரைக்க ஆரம்பிச்சுது. இந்த சைவர் வந்து இந்த நோயை குணப்படுத்திட்டாருன்னா நம்ம சமணத்தை விட்டு மன்னன் மதம் மாறி சைவத்தை தழுவிடுவானேன்னு இவாளெல்லாம் என்ன பண்ணாள். மன்னா அவன் வந்து மந்திரவாதிமாய் வந்திருக்கான் அவனை கிட்ட சேர்க்காதே நாங்கள் தான் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஒருத்த வந்து பூட்டை உடைக்க முடியலன்னு 40 அடி அடிச்சுட்டு இருப்பான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இலகிண்டே வரும். 41 அடி ஒருத்தர் டப்புன்னு போட்டோன்னு திறந்த உடனே ஒரு அடியில் திறந்தா பார்த்தியானா 49 அடி நான் அடித்து அது திறக்கிற ஸ்டேஜில் தான் அவர் அடித்தார். அது மாதிரி நாங்கள் ஒரு மண்டலம் உங்களுக்கு மயிர்பீலியை வச்சு அடித்து 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 தைலத்தை வச்சு ராஜாவை தைலத்திலே குளிப்பாட்டி வச்சுருக்கான் அந்த அறுக்கர்கள்னு சொல்லக்கூடிய சமணர்கள்லாம். அவர் சொன்னால் நாங்கள் ஒரு மண்டலமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அதால் சரியாச்சுன்னு பேர் தட்டின்னு போயிட போகிறான்னா உடனே மன்னன் சொன்னால் உங்களுக்கு வேணாம் எனக்கு வேண்டாம் நான் பேசாமல் படுத்துக்கிறேன் இந்த ஒரு பகுதியை நீங்கள் ஒரு பிரிச்சுக்கோங்க இன்னொரு பகுதியை நீங்கள் வேற ஒருத்தர் பிரிச்சுக்கோங்கன்னு இவள் அழிச்சுன்னு போகிறா மன்னன் கிட்டே. அழகா சேர்க்கிழா பெருமான் திருத்தொண்டர் புராணத்தில் சொல்கிறாள் ஆலமே அமுதமாக உண்டு வானவர் கழித்து காலனை மார்கண்டேயக்கால் தாய்ந்தனன் அடியே இருக்கின்று ஞாலன் நின் புகழே ஆக வேண்டும் நான்மறைகள் எத்தும் சீலமே ஆலவாக சிவபெருமானேன்னு அப்படி கூட்டிட்டு போகிறார். போனவுடனே சுவாமி என்ன பண்ணாரா இந்த வந்த உடனே பாண்டி மன்னன் இந்த ஆரூகதம்ன்றதானே அந்த மந்திரத்தை சொல்லி வாழலாம் நீங்கள்லாம் என்ன பண்ணுதோ ஒரு பக்கம் என்னுடைய வலது பக்கத்தில் ஞானதம்மந்த பெருமான் குணப்படுத்தட்டும் இடது பக்கத்தை நீங்கள் குணப்படுத்துங்கன்னு ரெண்டு பேருக்கு ரெண்டு பக்கம் கொடுத்தான். அந்த காலத்தில் அந்த சமர்த்த பரமார்த்த குருன்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு நீதி கதைகளில் உண்டு பரமார்த்த குருவும் சீடர்களும்னு. அவன் ஒரு முட்டாள் குரு அவனுக்கு ஒரு 38 சீடன் முட்டாளாக இருந்தான். இவன் என்ன பண்ணுவான் இந்த பரமார்த்த குரு பண்ணுறதுலாம் ஏடாவிடமாக பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு தடவை வந்து இவாள்லாம் அவர் கீழே விழுந்து சுளுக்கு பிடிச்சிருத்து பரமார்த்த குருவு சுளுக்கு பிடிச்ச உடனே இவன் சொன்னால் குருவே நான் தான் உருவி விடுவேன் தான் உன்னத சொன்னால் நான் தான் உருவேன் அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இந்த 30 பேரில். உடனே பரமார்த்த குரு சொன்னால் சண்டை போடாத வலது கால் பக்கம் 15 பேர் உட்காருங்கோ இடது கால் பக்கம் 15 பேர் உட்காருங்கோ இவா இந்த பக்கம் பிடிக்கிட்டா அவள் அந்த பக்கம் பிடிக்கிட்டோன்னா இவன் என்ன பண்ணான் தெரியுமா சரின்னு சொல்லி உட்காந்தவன் காலை பிடிக்கிறேன்னு இப்படி ஆட்டி நான் பாருங்கோ இந்த வலது கால் இடது காலில் போய் டச் பண்ணிது பரமார்த்த குருடைய வலது கால் இடது காலில் டச் பண்ணிது
ஏற்கனவே வீங்கி இருக்கிற கால் வேற ஒரு தட்டு தட்டின உடனே ஐயோன்னு கத்தினார். உடனே இந்த இடது பக்கம் இருக்கிற என்ன பண்ணா, ஏண்டா என் குருநாதர் கால உன் குருநாதர் காலால் இடிக்கிறியானு இந்த கால எடுத்து அந்த காலில் ஓதி ஒரு அடி அடித்தான். அடித்த உடனே இவர் ரெண்டுமே விளையாடிட்டு இருக்கா, இவர் கத்தின்னு இருக்கார் வீல் வீல் வீல்னு கத்துறார். அதுக்கப்புறம் இவனுங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட ஒரு வீல் சேரில் உட்காந்து போனால் கூட நன்னா இருக்கும்னு கால் இன்னும் பத பதன்னு வீங்கி போயிடுது. அது மாதிரி பரமார்த்த குரு சீடர்கள் மாதிரி ரெண்டு காலையும் பிரித்து கொடுத்து இவா பண்ணுனா, இவா மயில் தோகை வச்சுன்னு அடிச்சுட்டே இருக்கா. ஆரூகதம் ஆரூகதம் ஆரூகம் எங்கேருந்து ஆறுறது, இன்னும் பத பதன்னு வீங்கிட்டே போகிறது. பார்த்தா ஞானதம் வந்த பெருமான் மந்திரமாவது நீர் பானவர் மேல் அது நீர், மந்திரமாவது நீர் பானவர் மேல் அது நீர், சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் பாய் உமைப்பங்கள் செந்துவர் பாய் உமைப்பங்கன் திருநால வாயாந்திரு நீரே ஆலவாயாந்திரு நீரே, வேதத்தில் உள்ளது நீரே வெந்துயர்த்திப்பது நீரு, போதமும் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு, ஓரத் தருவது நீரு உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திருகாலவாயான் திருநீரே, முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு, பக்தி தருவது நீரு பரவ இனியது நீரு, சித்தி தருவது நீரு திருகாலவாயான் திருநீரே, ஆற்றல் அடல் விடை ஏறி ஆலவாயான் திருநீற்றை திருநீற்றை போற்றி புகழினாவோ, பூசுரன் ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன் தேற்றீர்த்தென்னன் உடல் உற்ற தீப்பினி ஆயின தீர தீப்பினி ஆயின தீர, சாற்றிய பாடல்கள் பத்தும் சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தானே, வல்லவர் நல்லவர் தானே. இந்த பாட்டை சொன்னவாளே அந்த திருநீரை எடுத்து சிவாய நம சிவாய நமன ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியஸ்தருக்கு அந்த திருநீற்ற பூசினா அந்த சமயத்தில் உள்ளது நீருன்னு அந்த வியாதியை போக்கிடும்னு சொல்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு திருச்சாம்பல், அந்த சாம்பலை எடுத்துகிட்டு வந்து ஞானதம் வந்த பெருமான் அவர் கிட்ட அந்த வெப்பு நோயானது தீர்ந்து போச்சு. ஆனால் இந்த பக்கம் வளர்ந்துட்டே இருக்கு, வலது பக்கம் குளிர்ந்து போச்சு, இடது பக்கம் குடல் வலி ஜாத்தியாயிட்டே இருக்கு, தீப்பொன் அதிகமாக எரியறது. பார்த்தா மண்ணை எட்டி ஒரு உதவிட்டான், போங்கடா வெளியில நீங்களான்னு சொல்லிட்டு சுவாமி தேவரீர் கைப்பட்ட இடம் சுத்தமாயிடுது, அவ பண்ண இடம் இன்னும் அதிகமாக வலிக்கிறதே, உம்ம திருக்கரத்தாலே ஞான சம்பந்தத்தை இந்த பக்கமும் கொடுத்தீரானால் நான் இந்த பக்கமும் சுத்தமாவேன்னு சொன்னவுடனே அப்படியே சுவாமி முழுக்க அந்த மன்னனை சுத்தமாக்கினார். அப்படியே பார்த்தா உடனே மன்னா ஒன்று பண்ணிட்டான்றதுக்காக தலைமையில் வச்சுன்னு கொண்டாடாதே, வாதப்போருக்கு கூப்பிடு, அந்த வாதத்தில் அவன் பெரியவனா நான் பெரியவனான்னு பார்த்துடலான்னு கேட்டா. உடனே மன்னன் பார்த்தா சரி இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸு, வாதப்போர் வைக்கிறேன், என்ன வாதம் பண்ணணும், அனல்வாதம் பண்ணணும் புனல்வாதம் பண்ணணும் அதெல்லாம் மெய்ப்பித்து காட்டணும் ஞானதம் பந்தன்னா. சரி அனல்வாதம் பண்ணதான்னு சொல்லி பெரிய நெருப்பை கோட்டை மாதிரி மூட்ட சொன்னா, மூட்டின உடனே கூண்பாண்டியன் இவருடைய கரம் பட்ட உடனே நின்ற சீர் நெடுமாறன்னு அப்படியே நிமிர்ந்துட்டான். கூணானது நிமிர்ந்து போச்சு. இப்போ ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான இவர் கொடுத்தது திருநீர் ஒன்று தான், அவருடைய வயிற்று வலி தென்னன் உடல் உற்ற தீப்பினி ஆகின தீர அப்படின்னா தீப்பினி தீரதாக கொடுத்தார். ஆனால் அந்த தீப்பினியும் படுத்து இத்தனை நாளாக கூண் விழுந்த பாண்டியனாக இருந்தானே, அந்த கூணை நிமிர்ந்து அன்னிலேருந்து அந்த பேரே மாறி நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு அவருக்கு
பேரும் வந்தது. அப்படி ஒரு காரண பேர் வரும்படியா ஒரு திருநீற்றினால ரெண்டு வேளையை பண்ணி காட்டினார் ஆலவாய் அப்பர். அப்படிப்பட்டவரை இவன் அனல்வாதம் பண்ணணும்னு கோட்டை அடுப்புமாய் நெருப்ப மூட்டினான். மூட்டிட்டு நாங்கள் எங்கள் மந்திரத்தை ஆரூக்கதம்ன்றதான மந்திரத்தை எழுதி ஒரு பச்சை இலையில எழுதி போடுவோம், அந்த இலை அப்படியே பச்சையாகவே இருக்கும், ஆனால் நீர் எழுதி போட்டு அது கண்ணங்கரேன்னு கருகி போயிடுத்துனா அவா தான் தோத்தவான்னு அர்த்தம்னா. சரினார். இவர் இருந்தாலும் பயத்தில் நீங்களே முதல்ல போடுங்கன்னா, ஏன்னா டாஸ் கூட போட்டு பார்க்கல, நீங்களே முதல்ல போடுங்க, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் பார்க்கலாம், முதல்ல தோத்துட்டான்னா சரியா போச்சுன்னு நான் போட வேண்டியதுலேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடலாம்னு நினச்சான், அதனால நீங்களே போடுங்கன்னா. உடனே சுவாமி என்ன பண்ணார், அற்புதமான அந்த திருநள்ளாறில் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை மனசால் நினச்சிட்டு போகம் மார்த்த பூன்முலையாள் தன்னோடு பொருள் அகலும் பாகமார்த்த பைங்கள் வெள்ளேற்றல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடைய கோபன ஆடையில் நாகமார்த்த நௌ பெருமான மேயதினல் ஆரேயே. சுவாமி வணங்கிட்டு ஒரு பச்சை இலை எடுத்தார். ஏ ஓட சுவடியா அதுல இந்த உலகங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு தளிரில வளருளிதல தழில் தழுது கழிமலை மகள் குளிரில வளருளி வனமுலை இணையவை குளவரு நரில வளருளி மறுபு நல் ஆரழுதம் நாமமே மிளிரில வளரறி இழிவை பழுதிலை மெய்மையே. இந்த நல்லாருடைய பேரை சொன்னா இந்த பச்சை இலை பச்சையாவே இருக்கட்டும்னு சொல்லி மிளிரில வளர் எரி இடில் இவை பழுதில்லை மெய்மையே சத்தியம்னு சொல்லி போட்டார். என்ன ஆச்சரியம், அந்த நெருப்பு அக்னி பகவான் ஏழு நாக்கால சுழண்டு சுழண்டு அதை கபலீகரம் பண்ணணும் பார்க்குறான், ஆனால் அவன் நாக்கு பொத்து போடுது, இந்த இலை அப்படியே மேலே அப்படியே மிதந்து மிதந்து வருது, பச்சை பசேல்னு இன்னும் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச மாதிரி பச 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 பதான் இருக்கு. பார்த்தார் அப்படியே குலச்சிரையார் ஓங்கி ஓடி போய் அதை எடுத்து கண்ணில் ஒத்திண்டு ஞான சம்பந்தனுடைய ஞான தமிழ் இறைவனே கேட்டு வந்து வரம் தந்த அருளினான்னு சொல்லி இப்போ உங்களுடைய அந்த இதை போடுங்கன்னா. இவன் பார்த்தான் இந்த போடு போடுறான் இந்த குழந்தை, நாம் போட்டால் மிஞ்சுமா மிஞ்சாதான் தெரியலையேன்னு பயந்துட்டே எடுத்துனா ஆறு கதம் போட்டால் போன இடமே தெரியல, மன்னன் சிரிச்சுட்டான், நின்ற சீர் நெடுமாறன் சிரிச்சுட்டே வேணா தண்ணி தெளித்து அந்த கறிக்கட்டையாக இருக்கிறதெல்லாம் விளக்கி வேணா தேடி பாருவோம், நீங்கள் போட்ட இலையாது எங்கேயாவது இருக்கா பாருங்கண்ணா, இலே எங்கடா இருக்கு இலையனா. இவன் தண்ணியை தெளித்து மொத்தத்தையும் கலனி பார்க்குறான், வெறும் சாம்பலும் கறியும் மண்ணும் தான் இருக்கே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைனா, கடைசியில் இலையே இல்லை மண்ணாங்கட்டியாக போயிடுத்துனான். உடனே சொன்னான் இதை வச்சு முடிவு பண்ணாதே, அடுத்து புனல்வாதம் ஒன்று இருக்கு வைகை கரைக்கு போகலாம், ரெண்டு பேரும் ஏடு எழுதி விட்டு பார்ப்போம், யாருடைய ஏடு எதிர்த்து கரையேறதோ அவாதா ஜெயித்தவான்னா. உடனே சொன்னால் இதுதான் உங்களுக்கு ஃபைனல் சான்ஸ், ஏன்னா ஒரு கங்கை கூட நீச்சல் தெரியாத ஒருத்த விழுந்துட்டான்னா மூணு தடவை அவனை வெளில தள்ளும், நீ உன்னுடைய ஏதாவது ஒரு பூர்வத்தில் புண்ணியம் பண்ணிந்தியானா குரல் கொடுத்து இறைவனுடைய அருளால் பிழைச்சிக்க பாருன்னு மூணு தடவை வெளி தள்ளுவா மூச்சு திணறும் போது கூட. ஆனால் அந்த மூணு தினமும் இவன் அம்மையே அப்பான்னு கத்தினான்னா யாராவது காப்பாற்றுவா, ஐயோ செத்தேனா உள்ளே எடுத்து விட்டுருவா கங்கே, மூணு தடவை அப்போ வெளில தள்ளுவோம், அது மாதிரி மூணு தடவை உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டேன், விபூதி அடித்து குணப்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், அக்னியில் போட்டு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், மூணாவதா இந்த புனல்வாதம்னு கங்கையில் ஏழு விட கடைசி சான்ஸு, இதில் யார் தோத்தாலும் கழுவில் ஏற்றிடுவேன் அப்படின்னு மன்னன் சொன்னான். உடனே சொன்னான் நடக்கிறதெல்லாம் நாராயணன் செயல்ற மாதிரி இது என்ன நடக்கிறதோ நடக்கட்டும்னு இவெல்லாம் போனார். உடனே ஞானதம்பந்த பெருமான் நேராக போனார், பரமேஸ்வரனை வணங்கினார். திரு ஏடகம்ன்றதான மதுரையில் சொக்கநாத பெருமானுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த திருத்தலம், தேவார திருத்தலம், அந்த திருவேடகத்தை எம்பெருமானை வணங்கி வாழ்க அந்தனர் வானபருகாணினம் வீழ்க தன் புனல் வெந்தனம் பொங்குக ஆழ்க கீகதெல்லாம் மரம் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கமே நல்லார்கள் சேர் புகழி ஞானதம் பந்தன் நல்ல எல்லார்களும் பரவும் கீதனை எத்து பாடல் பல்லார்களும் மதிக்க பாஜுரம் சொன்னவத்தும் வல்லார்கள் வானோர் உலகளவும் வல்லார்களே
திருவேடகத்தி எம்பெருமானிடத்தில் அற்புதமாக சென்னியும் வன்னியும் மத்தமும் மதிபொதி சடையினன் பொன்னியல் திருவடி புதுமலர் வைகொடு மன்னிய மலையவர் வழிபட அறையவர் இன்னிசை பாடலார் ஏடகத்து ஒருவனேன அற்புதமாக பதிகம் பாடினார். அதுக்கப்புறம் திருப்பூந்துருத்திக்கு போகிறார். போனால் அப்பர் பெருமான் இவருடைய முத்துச்சிவியை அவர் சுமந்துண்டு வர்றார். எப்போவுமே குழந்தையாக இருக்கும் ஞான சம்பந்தர் அவள் அப்பா சிவபாதகிரதையன் தோளில் தூக்கிண்டே போவார். அதுக்கப்புறம் திருப்பூந்துருத்தியில் அப்பர் பெருமான் அவருடைய பல்லக்கை தூக்குறார். ஞான சம்பந்தர் பார்த்துட்டு அப்பர் எங்கே அப்பர் எங்கே என்னார். அவர் சொன்னார் உங்களுக்கு லோயரில் அவர் இருந்துட்டுருக்காருனா. ஐயோ சுவாமி நீர் போய் என்னை தூக்கிறதானே ரெண்டு பேரும் நிலந்தோய வழங்கினாலாம் திருப்பூந்துருத்தியில் அப்படி ஒரு செய்கையை பண்ணி அதுக்கப்புறம் கபாலீஸ்வரம்ன்றதானே நம்முடைய மயிலை கபாலீஸ்வரத்துக்கு வந்து சேர்ந்தாள். அப்படி வரும்பொழுது திருவொற்றியூர் வடிவாம்பிகை சமேத திருவொற்றிநாதரை சேவித்த பொழுது இந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு வணிகரான சிவநேசர் தன் மகளான பூம்பாவையை நான் ஞானதம்பந்தருக்கு மணமுடிப்பேன் அப்படின்னு சத்தியப்பிரதானம் பண்ணி இந்த பொண்ணை வளர்த்துருக்கார். ஆனால் அந்த பொண்ணு கபாலீஸ்வரத்தானுக்கு மலர்பணி செய்வதற்காக மலர் பறிக்க போன பொழுது பாம்பு தீண்டி அந்த பெண்ணானவள் இறந்துபட்டாள். உடனே அந்த என்ன இருந்தாலும் என்னுடைய பெண்ணை சம்பந்தருக்கு தரேன்னு சொன்னதுனால இறந்தாலும் இவருடைய சாம்பல குடத்திலிட்டு அதை துணி கட்டி வைத்து ஞானதம்பந்தரிடத்திலே என் அங்கம் பூம்பாவையினுடைய இந்த திருச்சாம்பலை ஒப்படைப்பேன்னு திருவொற்றியூர்லேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் முத்து பந்தல் அமைத்து ஞானதம்பந்தரை அந்த சிவநேசர் அழிச்சுட்டு வர்றார். மட்டிட்ட புன்னயம் காணல் மழை மயிலை மட்டிட்ட புன்னயம் காணல் மடே மயிலை கட்டிடம் கொண்டார் கபாலீச்சரம் அமர்ந்தார் ஒட்டிட்ட பிள்ளை உருத்திர பல்கணத்தார் ஒட்டிட்ட பிள்ளை உருத்திர பல்கணத்தார் அட்டிட்டு காணாதே பொதிகோ பூம்பாவாய் வலக்கை மட நல்ல மாமகிளை வான்மருகில் துளக்கில் கபாலி சரத்தார் தொல்கார்த்திகை நாள் தல தேந்தில முலக தைகள கொண்டாடும் விளக்கீடு காணாதே பொதிகோ பூம்பாவாய் காணமல் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழா ஞான சௌபந்த நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார் வானதம் பந்தம் அவரோடும் வாழ்வாரே. இது அற்புதமாக சேக்கிழா பெருமான் பாடுறார், சம்பந்தர் பாடுறார். அம்மா மயில கபாலீஸ்வரத்தில் கார்த்திகை மாதம் கார்த்திகை பரணி தீபத்துக்கு அங்கே எல்லாரும் வல கைகள் குலுங்க மட நல்லார்களெல்லாம் துலக்கில் கபாலீஸ்வரத்தில் தொல் கார்த்திகை நாள் தலத்தேந்தி இளமுளையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் விளக்கெடுத்துன்னு வந்து விளக்கேத்தி வைப்பாளே கபாலீஸ்வரத்தானுக்கு அந்த திருக்கார்த்திகை தரிசனத்தை பார்க்காத போயிட்டியே தைப்பூசம் காணா போயிட்டியேன்னு சுவாமியுடைய ஒவ்வொரு அந்த விழாவையும் சொல்கிறார். அந்த மண்ணில் பிறந்தார் பெயர் மதிசூடு மன்னதார் அடியார் தமை அமுது செய்தல் கண்ணில் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆர்த்தல் உண்மையாமினில் உலகரு முன் வருகை என்று உரைத்தார்னு சேக்கிழார் பாடுறார். இந்த விழாவெல்லாம் பார்க்கத்தான் இந்த பிறப்புனா நீயும் பிறந்து வாண்ணா. அன்னைக்கு இருந்தால் அந்த பொண்ணு என்ன வயசு இருப்பாளோ அது மாதிரி அந்த தெப்ப குளத்து நீராழி மண்டபத்தில் வச்ச அந்த சாம்பல் படான் அந்த குடம் உடைத்துக்கொள்ள அந்த பெண் உயிரை பெற்று வந்தாள்னா செத்தாரை மீட்டிங்கே எழுப்பிகிடல் வேண்டும் சுத்த சிவ சன்மார்க்கம் செலுத்திகிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவா உன்னை பிரியாத நிலைமையும் வேண்டுமேன வள்ளலார் சொல்றா போல செத்தவரை கூட எழுப்ப முடியும்னு நாலு பேருமே பண்ணி காட்டுகிறார். முதல் நால்வர்கள் திங்களூரிலே அப்பர் பெருமான் பாம்பு தீண்டி இறந்த அப்பூதி மகனை செத்த குழந்தை எழுப்பித்து கொடுத்தார். அங்கம் பூம்பாவையை மயிலாப்பூர்ல ஞானதம்பந்த பெருமான் எழுப்பி கொடுத்தார். அதுபோல திருக்கொப்புளியூர் அவிநாசியில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலை உண்ட பாலகனை எழுப்பி கொடுத்திருக்கார். அப்படி செத்தவர்களை கூட எழுப்ப முடியும்னு சிவகதிக்கு செலுத்த முடியும்னா அலுவலக பண்ணி கொடுத்தார். இதா கட்டதும் கேட்டதும் கடைசியாக திருநல்லூர் பெருமணம்னு 16 வயசு இருக்கும்
நம்பாண்டார் என்கிறவர் தன்னுடைய மகளான சொக்கியார இவருக்கு திருக்கல்யாணம் பண்ணணும்னு தாம்பூர நிச்சயதார்த்தம் பண்ணி ஞானதம்மந்த பெருமானே அந்த திருநல்லூர் பெருமணத்துக்கு ஐஷின்வதார். காதலாடி கசிந்து கண்ணீர் மல்கி போது வார்த்தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே. என்னை இல்லற பந்தத்துல சேர்த்தாலும் யான் அந்த இல்லற பந்தத்தால் ஆகிய அந்த இல்லறத்தாரோடு சேர்ந்து உன்னுடைய ஆத்ம ஜோதியான அந்த வேள்வி தீயிலே நான் புகுந்து சிவலோகம் சென்று சேர்வேன் என்றும் பதினாறுன்னு திருக்கடவுள் மார்கண்டேயனை வாழவித்தார் போலே இந்த ஞான சம்பந்தனும் பதினாறு வயதிலேயே சிவ ஜோதியிலே புகுவதற்காக சொக்கியம்மாவுடைய கரத்தை பிடிச்சிட்டு காதலியை கைப்பற்றி கொண்டுவே வலம் செய்தருளி தீதகற்ற வந்தருட திரு ஞான சம்பந்தன் நாதன் எனில் வளர்ஜோதி நன்னியதன் உட்புகுவார் போதநிலை முடிந்தபடி புக்குன்றி உடனாவார்னு 3151 பாடல் திருத்தொண்ட புராணத்தில் அற்புதமாக சொல்கிறார் சர்க்கரா பெருமான். காதலியை கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த தீவலம் சுற்றி வராள் வந்து நெருப்புக்குள்ள அப்படியே இறங்கிட்டார். 16 வயசில் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய அந்த மனைவியான அந்த நம்பாண்டாருடைய மகளான சொக்கியாரை பிடிச்சிட்டு 16 வயசில் இறங்கினார். என்ன ஆச்சரியம்னா, நான் என் பொருட்டு உன்னை சிக்கனப்படுத்தேன் எங்கெழுந்து அருள்வது என தனக்கு மட்டும் படிக்கலையா, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தான் பற்றப்பட்ட தலைப்படுமாகில் ஊன்பட்டி நின்று உணர்வரும் மந்திரம் தான் பற்றப்பட்ட தலைப்படுமேன திருமந்திர மாலையில் 10 உள்ள திருமூல நாயனார் சொன்னார் போல, எனக்கு கிடைத்த இந்த பெரும் பேரு சிவலோக சாயுஜ்ய நிலை இங்கே வந்த எல்லாருக்குமே கிடைக்க வேண்டும். இந்த 3 யாரெல்லாம் கற்றதும் கேட்டதும்னு சொர்ணாம்பிகை உடனாய காரணீஸ்வரன் சன்னிதானத்தில் ஞானதம்மந்தர் குழந்தையினுடைய அருள் விளையாடல்களையெல்லாம் ஈசனுடைய பெருமைகளையெல்லாம் சம்பந்தருடைய தமிழ் பாசுரங்களையெல்லாம் கேட்டு புகந்தாரோ எல்லாருக்கும் சிவ சாயுஜ்ய நிலை கொடுக்கணும்னு அங்கே வந்தவா போனவா வாசலில் நின்னுவா மொய் எழுதினவா மொய் எழுதாதவா சாப்பிட வந்தவா சாப்பிடாம கிளம்ப போனவா அத்தனை பேருக்கும் இந்த மோட்சத்தை கொடுத்தார் சிவ அந்த யோகத்தை கொடுத்தார்னு. அப்போ சுவாமி என்ன பண்ணுறா, கற்றதும் கேட்டதும்னு நீ ஞான தமிழ் கற்றாய், நீ சொன்னதையெல்லாம் நான் கேட்பதற்காக உன்னை சிவஜோதியிலே நான் ஏற்றினேன்னு. அதனால தான் ஞான சம்பந்தனுக்கு கல்லாமல் கற்றவன் என்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்முடைய அந்த 7 தலைமுறையிலே. நாமெல்லாம் படித்து ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தா கற்றுக்கணும் கற்றதும் கேட்டதும்னு, ஆனால் சம்பந்தர் கல்லாமல் கற்றவர்னா அவர் தானாகவே சுயம்புவாகவே அந்த ஞானத்தினுடைய பிள்ளை, சிவமே ஞானம் ஞானமே சிவம் அப்படின்னு ஞான பிள்ளைகள் இருந்ததுனால 16,000 பாடல்கள் பாடியதாக ஞானசம்பந்தர் பாடினார்னு நம்பியாண்டார் நம்பி தெரிவிக்கிறார். ஆனால் நமக்கு கிடைத்தது என்னவோ 384 பதிகங்களும் 4181 பாடல்கள் தான், 220 திருத்தலங்களை 16 வயசுக்குள்ள சிவத்தலங்களை ஞானசம்பந்தர் பார்த்து பதிகங்கள் பாடியிருக்கிறார். 110 சந்தங்களை தன்னுடைய பாடல்களில் அமைத்து பாடியிருக்கிறார் ஞானசம்பந்தர். அதனால சந்தங்களின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாள். இவரை போல சந்தம் அமைத்து பாடினவாள் கிடையாது. ஏன்னா அருணகிரியார் கூட 108 தாளத்தில் தான் திருப்புகள் எழுதியிருக்கார். இவர் அவருக்கும் மேலே 110 சந்தங்களில் இந்த தன்னுடைய 1 திருமுறை 2 திருமுறை 3 திருமுறைன்னு 12 திருமுறைகளில் ஞானசம்பந்தருக்கு தான் முதல் இடம். முதல் 2-3 திருமுறைகளை பாடினவராக இருக்கிறார். அதற்கப்புறம் தான் அப்புறம் பெருமானுக்கு 4, 5, 6 அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு 7 திருமுறை அப்புறம் 8 திருமணிவாசகர்னு இப்படி போகுது. ஆக முதல் நிலையிலே வச்சு ஆளுடைய பிள்ளையாக எல்லாத்துக்கும் மேலே யமகம் மடக்குன்றதான சித்திர கவியை முத முதல்ல பாடி அருளியவர் ஞானசம்பந்த பெருமான் தான். சேக்கிழார் பெருமான் பிள்ளை பாதி புராணம் பாதினு சேக்கிழா பெருமான் பாடிய திருத்தொண்ட புராணத்தில் பாதி பாசுரங்கள் செய்யுள்கள் ஞானதம்பந்தருக்குனே பாடியிருக்காருன்னா, இவர் முருகனுடைய அவதாரம் என்று அருணகிரியார் பாடுகிறார். யாழமுரி என்கிற திருப்பதிகம் சம்பந்தருக்கே உரித்தான திருப்பதிகம். அடியான் வந்து இந்த 3 3 அடியாருடைய கதையை எடுத்து அவர் கற்றதென்ன கேட்டதென்ன அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன்.
ஆனா நாம் ஒன்று நினைத்தா இறைவன் ஒன்று நினைப்பான்னு அவர் சொன்னார். ஒரு குழந்தையுடையதாவது ஒழுங்கா சொல்லி முடி அப்படின்னார். அதுவே முடிக்க முடியுமான்னு ஞான சம்பந்தரையே மூணு நாள் அடியே நிறுத்துண்டே, மற்றவாளை சொல்ல முடியல. இருந்தாலும் அடுத்து வேற ஒரு காலகட்டங்களில் அதற்கான சந்தர்ப்பம் வாய்க்குமானால் கற்றதும் கேட்டதும் என்கிற தலைப்பிலேயே நாவுக்கரசு நாயனாரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் மணிவாதக பெருந்தகையார அனுபவிப்போம். ஆனால் ஒரு வரியிலே சொல்லியவாளை முடிக்கிறேன். என்னன்னா கற்றது அப்படின்னா ஞானதம்பந்தர் கற்றது தான் கற்றது, அதனால் அவர் ஞான தமிழ்னு பேர். அவருடைய ஞான தமிழ் சம்பந்தன்னே பாடுறார். மற்றவா மூணு பேருமே கற்றிருந்தாலும் கேட்டது தான் அதிகம். என்ன கேட்டால்னா ஞானதம்பந்தருக்கு பிற்பாடு புகழ்பெற்ற 4, 5, 6 திருமுறையை பாடியருடைய அந்த அப்பர் பெருமான் கேட்டது தான் அதிகம் சுவாமிகிட்ட. என்ன கேட்டார்னா, நான் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே, எனக்கு பிறவி கொடுன்னு கேட்டார். சுவாமியும் கொடுத்தார். அதுபோல என் வயிற்று வலியை போக்கி ஆட்கொள்ளணும்னு கேட்டார். கூற்றாகினவாறு விளக்குகளில் கொடுமை செய்தன நான் அறியேன்னு பாடின உடனே திருவதிகை விரட்டத்தில் ஆண்டு கொண்டு வயிற்று வலியை சூளையை போக்கி ஆண்டு கொண்டார். கற்றதுதான் சம்பந்தர், கேட்டது நாவுக்கரசர். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்களான்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவரும் கற்றதை விட கேட்டது அதிகம். என்ன கேட்டார்னா, நான் வந்து அணுக்க தொண்டராக சிவனோடையே இருந்தேன், இருந்தாலும் அங்கே இருந்த மலர் கொய்யக்கூடிய 2 பெண்கள் மீது ஆசைப்பட்டதுனால அவர் சொன்னார், நீ இதை காமத்தை ஒழித்து விட்டு காமக்கோட்டியான எங்கிட்ட வான்னு இல்லறத்துக்கு அனுப்பிட்டார். உடனே போனோடனே அவர் கேட்டார், என்ன இருந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன், அதனால் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நான் கட்டுறதை விட உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஒன்று வந்தால் நீ எப்படியாவது வந்து என்னை தடுத்து ஆண்டு கொள்ளணும்னார். அதே மாதிரி திருவெண்ணை நல்லூரில் இவன் எனக்கு பழ அடிமைன்னு சொல்லி ஆண்டு கொண்டார். அவரை பித்தா பிறைசூடி பெருமானை அருளாடா எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்மை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணநல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்கு ஆடா இனி அல்லே எனலாமேன்னு அவரை பித்தான்னு திட்டார். ஆனால் இவர் கேட்டது சுவாமிக்கு தெரியும், அவன் கற்றதில் தெரியல மறந்து போயிட்டான். ஆனால் கற்றதை விட சுவாமி கேட்டதை மனத்தில் வச்சு அவர் ஆண்டார். அதுபோல இவா ரெண்டு பேர் கேட்டதை விட, அதாவது நாவுக்கரசு நாயனார் கேட்டதை விட, அதுபோல சுந்தரமூர்த்தி சுவாமி கேட்டதை விட, மணிவாசகர் சொன்னதை இறைவனே கேட்டார். மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், அதை கண்டிப்பாக படிக்கணும். இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, அதை கண்டிப்பாக படிக்கணும். இறைவனுக்கே மனிதன் சொன்னது திருவாசகம், அதை கண்டிப்பாக படிக்க வேண்டும். இறைவனே உட்கார்ந்து குறுந்த மரத்தடியிலே அவர் சொல்ல சொல்ல அழகிய அம்பல வாயன் கேட்டு அருளியதுன்னு தன்னுடைய கைச்சாத்திட்டு கொடுத்தான்னா ஒவ்வொன்றும் மணி வாசகம். அதனாலதான் அவருக்கு மணிவாசக பெருந்தகையார்ன்னு பேரு. அப்படி ஊன் கலந்து தேன் கலந்து வான் கலந்த மாணிக்க வாசகனாக அந்த பிறவி அறுக்கின்ற பெருமானாக அந்த திருவாசகம் என்னும் தேனை இறைவனே பருகி கழித்தானே கேட்டு ருசித்தானேனா, அப்ப மத்தவா கேட்டதை விட இறைவனே கேட்டான்னா அடியாருடைய அந்த திருவாசகத்துக்கு எத்தனை பெருமை அப்படின்னு இந்த 3 நாட்கள் தொடர்ந்து யாரெல்லாம் இங்கே வந்திருந்து ஒரு பதமேனும் கேட்டிருந்தாலும் ஒரு நாமாவாவது சொல்லியிருந்தாலும் எல்லாருக்கும் அந்த சிவன் அருள் சித்திக்க வேண்டும் என்றும், நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், உங்கள் குடும்பங்களெல்லாம் ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத கிழமை கழுவிணிகளாத உடல் சலியாத மனமன் பகலாத மனைவி தவறாத சந்தானம் காடாத கிருத்தி மாறாத வர்த்தை தடைகள் தராத உடை தொலையாத நதியும் கோணாத போல் துன்பமில்லாத வாழ்வு காரணீச்சர பெருமான் அந்த சொர்ணாம்பிகை பாதத்தில் அன்போடு 16 செல்வமும் நீங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று சொர்ணாம்பிகை உடனாய காரணீச்சர பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தி அடியை நிறைவு செய்கிறேன். வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமருத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய் ஞானத்தவந்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நம பார்வதி பதகே அரகர மகாதேவா, தென்னாடுலக சிவனே ஒற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா ஒற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா, சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா. அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.